हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे नमो नमः सद्गुरुभ्य सद्गुरुभ्यो नमो नमः नमो नमः सद्गुरुभ्य सद्गुरुभ्यो नमो नमः ज्ञान वैराग्य संपूर्णान् हरिभक्ति परायणान् पूर्वाचार्यान् अहं वंदे संप्रदाय प्रवर्तकान् लक्ष्मीनाथ समारंभां नाथयामुन मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरां यो नित्यमच्युत पदांबुज युग्म रुक्म व्यामोहतस्तदितराणि त्रिनायमेने अस्मद्गुरोः भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्ग्रिरेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्परांकुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनं अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरम् यस्य स्मरणमात्रेण जिह्वायां वर्धते स्वयं महामंत्रः तं भजामि मुरलीधरदेशिकम् प्रेमामृतं यो मुरलीनादैः श्रीकृष्णरूपेण पुराभवर्ष अद्यापि सोऽयं मुरलीधराख्यो उष्णाति प्रेम्णा भुवनं सहर्षम् मुरलीमण्डितकरकमलं मुनिजनमोहनं व्यत्यस्तपादं वनमालाधारिणं प्रेमभक्तमण्डलनित्यकीर्तितं श्रीप्रेमिकवरदम् आश्रयेऽहम् सप्तप्राकारमध्ये सरसिजमुकुलोद्भासमाने विमाने कावेरीमध्यदेशे मृदुतरफणिराद्भोगपर्यङ्कभागे निद्रामुद्राभिरामं कटिनिकटशिरः पार्श्वविन्यस्तहस्तम् पद्माधात्री कराभ्यां परिचितचरणं रंगराजं भजेहं मत्रुन्रुं वेंडामनमे मदिलरंगर कत्रिनं मेत्त कडलिनै कील उच्च तिरुमालै पाडुं सीर तोंडरडि पोडियं पेरुमानै एप्पोळुदुं पेसु श्रीमद् कृष्ण समाह्वाय नमो यामुनसूनवे यत्कटाक्षैक लक्ष्याणां सुलभ श्रीधर सदा कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविंदाय नमो नमः नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम् श्रीहरये श्रीहरये नमः श्रीहरये नमः गोपिकाजीवनस्मरणम् सद्गुरुनाथ महाराज की श्रीप्रत्यान भगवान நம்முடைய மாதுளி சக்கிய சமேத ஸ்ரீ பிரேமிக்கவரத தாக்கூர்ஜியினுடைய ஒரு பரம கிருபையாலும் நம் சத்குருநாதர் மகாரண்யம் ஸ்ரீ ஸ்ரீ முரளிகர சுவாமிஜியினுடைய ஒரு அபார கருணையாலும் இன்று ஆறாவது தினம் நம்ம திருமாலை தொண்டடிப்பொடி ஆழ்வாரனுடைய அருளி செயலை அனுபவிச்சுட்டு வரோம். இதுவரைக்கும் முதல் பாசுரம் காவிரியில் புலனை வைத்து அப்படின்னு ஆரம்பிச்சு பச்சைமாமலை போல் மேனியோட ஒரு தொடக்கம் வரைக்கும் அதுல ஒரு பிரவேசம் நமக்கு ஏற்பட்டிருக்கு. ஆனா இது முழுக்க பார்த்தா இதுவரைக்கும் நம்ம பார்த்ததே ஆழ்வார் அது எந்த அளவுக்கு நாம பிரபாவத்தை நாம மகிமைய நாமத்தோட ஒரு பெருமைய அதோட இனிமைய மேல சொல்ல போறார் அதோட போக்கியத்தை தான் இப்ப சொல்லிட்டு வரார் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அதனால
இது நாமத்துக்கு திருநாமத்து வைபவத்தை சொல்றதுக்குன்னே வந்த பிரபந்தமா இருக்கிறதுனால எல்லா பாசுரங்களுமே இந்த நாம பிரபாவத்தை ஒட்டிதான் வருது. இந்த நாமத்துக்கு கிடைக்காத பலன் கிடையாது அப்படிங்கிறதுதான் பச்சைமாமலை போல் நினைக்க அவதாரிகா சொல்லிட்டு இருந்தோம். ஆனா எத்தலம் நாஸ்தி தபசா ந யோகேன சமாதினா தற்பலம் லபத்தே சமயக்கு கலவு கேசவ கீர்த்தனா இருக்குன்னு கலியில தபசால கூட கிடைக்காத ஒரு பலன், யோகத்தினால கூட கிடைக்காத ஒரு பலன் நமக்கு ரொம்ப சுலபமா பகவான் நாம கீர்த்தனத்தினால கிடைச்சிடும் அப்படிங்கறதுதான் சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. இது ஒரு அழகு. என்ன சொல்லணும், தபஸ் பண்ணா என்ன பலன் கிடைக்குமோ, யோகம் பண்ணா உனக்கு என்ன பலன் கிடைக்குமோ, நீ ஞான சாதனை பண்ணா என்ன பலன் கிடைக்குமோ அது நீ நாம சங்கீர்த்தனம் பண்ணா கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லல. நீ தபஸ் பண்ணா கூட உனக்கு என்ன கிடைக்காதோ, நீ யோகம் பண்ணா கூட உனக்கு என்ன கிடைக்காதோ, நீ வேற எந்த உபாயத்தை பண்ணாலும் உனக்கு இதெல்லாம் கிடைக்காதோ, அதெல்லாம் கூட நாம கீர்த்தனத்துல கிடைச்சிடும் அப்படின்ட்டார். ஏன் அப்படின்னா இப்ப யோக சாதனையோ ஞான சாதனையோ திரும்பி திரும்பி சொல்றோம், ஆனா இது நம்ம மனசுல கிரகிச்சுக்கிறதுக்காக சொல்றோம். என்ன அப்படின்னா யோக சாதனையோ ஞான சாதனையோ கர்ம சாதனையோ சில தியாகங்களை பண்ணாம அந்த சாதனைகள்ல ஈடுபடவே முடியாது. யோகம் அப்படின்னா பிரம்மச்சரியம் இல்லாம அதை பத்தி யோசிக்கவே முடியாது. முதல் எடுத்த உடனே யமம் நியமம் அப்படிங்கிற ஒரு பேசிக் ஃபண்டமெண்டலாவே ஒரு கேரக்டர் பில்டிங் ஆகும், ஒரு எக்ஸ்டர்னல் பியூரிட்டி இன்டர்னல் பியூரிட்டின்னு ரெண்டுத்தையுமே முதலே வச்சுட்டா அப்ப என்னன்னா அது எலிஜிபிலிட்டி மாதிரி போயிடுது. உனக்கு அது இல்லை அப்படின்னு விட்டா அதுக்கு மேல அந்த மார்க்கத்துல நம்மளால பிரவேசிக்கவே முடியாது. அது மீறி பிரவேசிச்சா குருநாதர் சொல்ற மாதிரி அந்த யோகத்தினால நம்ம சரியான தியாகத்தோட அந்த யோகத்தை நம்ம பண்ணல அப்படின்னா யோகம் சித்திக்கிறதோ இல்லையோ ரோகம் சித்திக்கும் அப்படின்னு. அது இன்னும் வேடிக்கையா சொல்வார், போகமும் இருக்காது யோகமும் இருக்காது ரோகம்தான் மிஞ்சும் அப்படின்னு. பேசிக்கா ஒரு விஷயத்தையும் என்ஜாய் பண்ண முடியாம போயிடும் அது வர்றதுன்னா. அப்ப என்ன, இந்திரியங்கள் எல்லாம் கட்டுப்படுத்தி ஞான மார்க்கத்துக்கும் அப்படிதான். வைராக்கியம்ன்றது ஞான சாதனையில நமக்கு கிடைக்கும்னு இல்ல, அது இருந்தாதான் ஞான சாதனையே பண்ணலாங்கிறா ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அது அழகா சொல்றாரு ராஜசங்கர் பகவத் பாதா, எது வரைக்கும் நம்ம இந்த உடம்ப நம்ம ஆணு நினைச்சுட்டு இருக்கோமோ, தேகாத்ம புத்தி நமக்கு எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் ஞான மார்க்கத்துல பிரவேசமே ஏற்பட முடியாது. ஏன் அப்படின்னா சொல்றார், நீ வந்து தேகாத்ம புத்தி வச்சுட்டு இந்த உடம்பு தான் நான் அப்படிங்கிற எண்ணத்தை வச்சுட்டு ஞான மார்க்கத்துல பிரவேசிக்கிறதுங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு நதியை வந்து தாண்டணும்னு ஆசைப்படுறவன் முதல மேல பிடிச்சிட்டு இந்த முதல ஏதோ கட்டையாக்கும் நினைச்சுட்டு அதை கெட்டியா பிடிச்சிட்டு நம்ம கரையிடுவோம் கரையிடுவோம்னா அவன் வந்து முழுகி சாரானோ இல்லையோ முதல்ல முழுகிடுவான். ஏன் அப்ப அந்த அளவுக்கு தேகாத்ம புத்தியே இருக்கக்கூடாதுங்கிறது பேசிக் ஸ்டெப். அப்ப என்ன புரியறதுன்னா யோக சாதனை பண்ணாலோ ஞான சாதனை பண்ணாலோ அப்ப லௌகிகமான சுகங்களை நம்மளால அனுபவிச்சுட்டு அது இதையும் அனுபவிச்சுட்டு அதையும் பண்றது அப்படிங்கறது முடியவே முடியாது. அதான் இங்க சொல்றார், அதெல்லாம் தியாகம் பண்ணி நீ யோகமும் யாகமும் ஒரு தியானமும் ஞானமும் நீ வந்து உபாயத்தை நீ பிடிச்சிட்டு நமக்கு என்ன கிடைக்குமோ அது இதை விடாமையே கிடைக்கும். இதுல நாம சங்கீர்த்தனம் எப்பலம் நாஸ்தி தபசா, தபஸ் பண்ணா உனக்கு லௌகிக சுகம் கிடைக்குமான்னு தெரியாது, தியாகம் பண்ணாதான் அது கிடைக்கும், லோக சித்தி எல்லாம் கிடைக்கும். ஆனா இங்க சொல்ற லோகத்திலயும் இருந்துண்டு நாம மட்டும் சொல்லிட்டு இருந்தா இந்த இஹ இஹதல்லி சுகமுண்டு இந்த இஹதல்லி இஷ்டமுண்டு பரதல்லி சுகமுண்டு அப்படின்னு மண்ணுலக ஆசைகளும் குருநாதோட வார்த்தை இவ்வளவு அழகு. மண்ணுலக தேவைகளும்னு போடலாம் இல்லையா, உனக்கு என்னெல்லாம் தேவையோ லோகத்துல அதெல்லாம் பகவான். மண்ணுலக ஆசைகளும் உனக்கு என்னெல்லாம் வேணுமோ கேடு எல்லாமே நாம கொடுப்போம் இப்படின்னு சொல்லிட்டு என்ன டவுட் வரும் எல்லாருக்கும், என்ன அப்படின்னு எதை கேட்டாலும் கொடுக்குமா பகவன் நாமா, எங்க பக்கத்தாத்துல இருக்கவா நன்னா இருக்க கூடாதுன்னு நினைச்சா கொடுத்துருமா, அப்படி கூட கொடுக்குமா நான் குருநாதர் அழகா சொல்வா, நீ அப்படி கூட நினைச்சுட்டு நாமா சொல்லு அது என்ன பண்ணும் நான் ஒன்ன திருத்திடும் அப்படின்னு நம்ம எண்ணத்தை அது மாத்தி விட்டு அந்த மாதிரி துர்புத்தி. என்னன்னா அது ரொம்ப அழகான விஷயம், பகவன் நாமா சொன்னா என்ன ஆகும்னா கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா என்று சொன்னாலே மனமும் அக்கணமே மென்மையாகுதே. குருநாதர் சொல்றார், நீ இந்த பகவன் நாமத்தை சொல்லிட்டே வந்தா மனசு சாத்விகமா போயிடும். துஷ்ட புத்தி இருந்தா கூட இந்த நாமா சொல்லி துஷ்ட பிரார்த்தனை பண்ணா கூட நம்ம புத்தி மாறி இந்த மாதிரி நம்ம ஏன் பிரார்த்தனை பண்றோம் கிருஷ்ணா அப்படிலாம் ஆகக்கூடாது எல்லாம் சௌக்கியமா இருக்கட்டும்னு வேண்டிக்கிற அளவுக்கு நம்ம மனசு மாறி போயிடும். அதனாலதான் ரொம்ப அழகா சொல்வார் குருநாதர், வால்மீகியோட சரித்திரம் எடுத்துக்கும்போது ஒரு வேடுவனாதானே இருந்தார், ஒரு வேடுவனா இருந்து எத்தனை பறவைகளை அடிச்சு அவர் கொண்டு இருப்பார், அத்தனை பறவைகளை அடிச்சு கொண்டு இருக்கார். அப்புறம் பகவத் கிருப்பையால அவருக்கு குருநாதர் கிடைச்சு நாரதர் அவருக்கு பகவன் நாமா எடுத்து வச்சார். அந்த நாமத்தை சொல்லி 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 என்ன ஆயிடுது, அவரு மேல அப்படியே புத்தெல்லாம் கட்டிண்டு
அதனால வல்மீகம்னு அதுல இருந்து வந்ததுனால அவருக்கு வால்மீகின்னு பேர் வந்து அப்படி ரிஷியா போனதுக்கு அப்புறமா இப்ப காட்டுல போறார் சிஷ்யர்களோட சஞ்சாரம் பண்றார். அப்போ ஒரு வேடுவன் ஒரு பறவை அடிச்சுட்டானா அது தாங்கல இவருக்கு தாங்கல உடனே மா நிஷாத பிரதிஷ்டாந்த மகமா சாஸ்வதி சமாஹா எத்கிரௌஞ்ச மிதுனாதேகம் அவதி காம மோகிதம் அப்படின்னு ஒரு சாபமே கொடுக்குறார். இப்படி ஒரு பறவையை போய் அடிச்சுட்டியே, ரெண்டு பறவை அப்படி சேர்ந்து இருக்கும் போது உனக்கு எப்படி மனசு வந்ததுன்னா, இவர் யாரு, இவர் எத்தனை பறவை அடிக்கல, இன்னைக்கு ஏன் இப்படி ஆயிட்டாருன்னா, மனமும் மக்கணமே மென்மையாகுதே, அந்த ராமநாமம் சொல்லி சொல்லி அவர் ஹிருதயம் அப்படி ஆயிடுது, கோமளமா ஆயிடுது இல்லையா. அதுதான் அங்க அழகு. அதனால பகவன் நாமா சொன்னா என்ன சொல்றதுன்னா, சாஸ்திரம் சஹஸ்ரநாம பாஷ்யம் சகல புருஷார்த்த சாதனம் அல்ப பிரயாசம் அனல்ப பலம். என் சக்கல்ல புருஷார்த்தம், உனக்கு என்னெல்லாம் வேணுமோ அத்தனையும் கொடுக்கக்கூடியது நாமா, ஆனா எஃபர்ட்லெஸ் எதுவும் கஷ்டமே படாம. அதனாலதான் சொல்றாரு, ஏஷமே சர்வ தர்மானம் தர்மோ அதிகதமோ மதா. இங்க அதிகத்தமஹா அப்படின்னா அதிகம்னு சொல்லல, அதிக தரம்னு சொல்லல, அதிக தமம்னு சொல்லியிருக்காரு. சூப்பர் லேட்டிவ்னு சொல்றோம் இல்லையா, கம்பேரிட்டிவ் இல்ல, சூப்பர் லேட்டிவ், இதுக்கு தாண்டி ஒண்ணு கிடையாது. ஏன் அது அதிக தமானா, அதுக்கு அழகா சொல்றார் சங்கர பகவத் பாதால், இம்சாதி புருஷாந்தர திரவியாந்தர தேசாந்தர காலாந்தர நியம அனபேட்சத்துவம் ஆதிக்கே காரணம். எதனால அப்படின்னா, நாமா சொல்றதுல இதெல்லாம் இல்லையா, என்னெல்லாம் இல்லைங்கிறார், எதனால இதுக்கு ஆதிக்கே காரணம், எல்லா தர்மத்தை காட்டிலும் இது ஏன் ரொம்ப சிரேஷ்டம்னா, இத்தினூண்டு ஹிம்சா கூட இதுல கிடையாது. இதோ ஒரு சுவாமிக்கு நம்ம ஆசையா பகவானுக்கு நம்ம ரொம்ப இஷ்டத்தோட ஒரு புஷ்பத்தை சமர்ப்பிக்கணும்னா கூட அந்த புஷ்பத்தையே மரத்துல இருந்து பறிக்க வேண்டி இருக்குல்ல. இங்க சொல்ற நீ பகவான் அம்மா சொல்றதுக்கு அது கூட வேண்டாம், ஒரு புஷ்பத்தை கூட பறிக்க வேண்டாம், அந்த பேர் மினிமம் ஹிம்சா கூட பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி இருக்கு புருஷாந்தர, வேற ஏதாவது ஒரு கிரியைகள்லாம் பண்றதுக்கு நமக்காக இதெல்லாம் பண்ண தெரியாது, நமக்கு தகுதி இருக்காது, அந்த தெரிஞ்சவர்கள் நமக்கு வந்து அதை பண்ணி வைக்கணும் அப்படின்னு உண்டு இல்லையா. பகவன் நாமத்துக்கு அது கூட தேவையில்லை, பகவன் நாமத்துக்கு ஒருத்தர் நமக்கு இதை சொல்லி கொடுக்கணும், நோ தீக்ஷா நச்ச தட்சிணா நச்ச புரஷ்சரியா மனாதீக்ஷதேன்னு யாரு வந்து சொல்லி கொடுக்கவே வேண்டாம். அப்படி சொன்னா குரு வேண்டாமா அப்படின்னு கேள்வி வரும். குரு வரணும்ன்றதுக்கு காத்துன்னு இருக்க வேண்டாம் நாமா சொல்றதுக்குன்னு அர்த்தம். குரு குரு குருநாதர் இல்லாம கண்டிப்பா நம்மளால கரையறவே முடியாதுன்றது வேற விஷயம். ஆனா என்னன்னா, அந்த நாமத்தை முதல்ல நம்ம நம்ம நாமா சொல்ல சொல்ல நாமா என்ன பண்ணிடும்னா, சத்குரு கிருபா சமுத்ர சங்கஹேது லாபே. சத்குரு கிட்ட போனா நாமா கிடைக்கும், நாமா மட்டுமே சொல்லிட்டு சத்குரு கிடைப்பேன். குருநாதர் யாரும் தெரியாம தவிச்சுட்டு இருக்கும்போது கூட நம்ம நாமா சொல்லிட்டே இருந்தோம்னா சத்குரு கிட்ட இந்த நாமாவே கொண்டு போய் விட்டுடும். அதனால சொல்றாரு புருஷாந்தர, யாரும் சொல்லி கொடுக்க வேண்டாம், சின்ன குழந்தை கூட கேட்டுட்டே இருந்தா சொல்லிடும் கூட. ஒரு பஜனை பண்ணா கூட எல்லாரும் சேர்ந்து வாங்கி பாட முடியும்னு சொல்ல முடியாது, ஏன்னா அந்த பாஷை தெரியாது, அது புரியாது. புதுசு புது பாட்டா இருந்தா அவ பாடுறா என்ன பாடுறான்னு நமக்கு ஏன் புரியாது, அப்ப ஃபாலோ பண்றது கஷ்டமா இருக்கும். ஆனா இதுவே என்ன பஜனை இன்னைக்குனா, ஒரு மணி நேரம் ஹரே ராம மகாமந்திர கீர்த்தனம்னா யார் வேணா வரலாம், குழந்தை கூட வரலாம், எப்பன்னா அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துல கடைசி அஞ்சு நிமிஷம் வந்தா கூட பாடலாம், நடுவுல எப்ப வந்தாலும் பாடலாம். ஓ இது ஒரு பாட்டு விட்டு போயிடுது அப்படிலாம் கிடையவே கிடையாது, எப்போனா பாடலாம்னு இருக்கு இல்லையா, அவ்வளவு சுலபம். திரவியாந்தர ஒரு நேவேத்தியம் கூட பண்ணணும்னு அவசியம் கிடையாது நாமா சொன்னா. ஏன்னா குருநாதர் சொல்வார், சத்சங்கம்னு நம்ம கூடும்பொழுது அப்ப நம்ம நாமா மட்டும் வச்சுட்டு நாமா நாமான்னு சொன்னா சத்சங்கத்துல ரெண்டு விஷயம் இருக்கக்கூடாதுன்னு விளையாட்டா சொல்வார். என்னன்னா, ஒண்ணு சுண்டல் இன்னொன்னு கிண்டல் அப்படின்னு. ஏன்னா நீங்க வந்து ஏதாவது ஒரு சத்சங்கம்னு வச்சுட்டு அப்ப ஏதாவது அதுக்கு பிரசாதம்னு வச்சுட்டா கூட என்ன நடுவுனா, அது சாப்பிடுறேன் ஆஃப்டர் சத்சங் டின்னர் அப்படின்னு, அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அதை பேசிட்டு 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 கடைசியில கடத்தியில ரெண்டு மணி நேரம் சத்சங்கம் பண்ணது மறந்து போயிடும், சொன்ன விஷயம் எல்லாம் மறந்து போயிடும், மற்ற விஷயங்கள்லாம் வந்துடும் இல்லையா. அது கூட அவசியம் இல்லைன்னா என்ன அர்த்தம்னா, பகவன் நாமமே நைவேத்தியம், பகவன் நாமமே பிரசாதம், அதே போதுங்கிறார். தேசாந்தர காலாந்தர நியம அனபேட்சத்துவம்னு இது ஏற்கனவே நிறைய வார்த்தையை சொன்னோம். இந்த நேரத்துல வேணா சொல்லலாம், இந்த காலத்துல வேணா சொல்லலாம், சில பூஜைகள்லாம் நடுராத்திரி பண்ணக்கூடாது, ரொம்ப விசேஷ பூஜைகள் சிலதெல்லாம் மட்டும்தான் அப்படி பண்ணலாம்னு சொல்லி இருக்கு. இப்ப கிருஷ்ண ஜென்மாஷ்டமினா அப்ப நம்ம நடுராத்திரி 12 மணிக்கு பண்றோம், இல்லாத போனா அப்படிலாம் பண்ணக்கூடாது, அதுக்கெல்லாம் காலம் உண்டு. ஆனா பகவன் நாமத்துக்கு நடுராத்திரி தூக்கம் வராட்டா கூட எழுந்து சொல்லலாம், வேடிக்கையா சொன்னா தூக்கம் வராட்டா நாமா சொல்லாம தூக்கம் வந்துடும் இல்லையா, நாமா சொல்ல உட்கார்ந்தாலே தூக்கம் வந்துடும். அவ நித்ரே லாகவீலி அப்படிங்கிற அவங்களை சொல்லும் பொழுது கீர்த்தனா கருத்தி நித்ரே லாகவீலி, நாமா சொல்ல ஆரம்பிச்சாலே கோவிந்தா என்று சொன்னால் கொண்டு உறக்கம் தள்ளும் அப்படிங்கிற ஊத்துக்காடு வெங்கடகவி. ஏன்னா அப்படித்தானே இருந்தாலும் சொல்றாரு, பரவாயில்ல தூக்கம் வரலன்னா தூக்கத்துக்கு மறந்தாவது நாமா சொன்னா கூட போதும்,
படுத்துங்க சொன்னா கூட போதும். தேசம் அப்படின்னா இப்ப நம்ம பாத்ரூம்ல போய் பூஜை பண்ணுவோமா? பண்ண மாட்டோம் இல்ல. பூஜை ரூம்னா அதுக்கு ஒரு இடம் இருக்கு, பெருமாள் வச்சுக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கு இல்லையா, அதுக்கு அது அந்த இடம் வச்சிருக்கோம். ஆனா பகவான் நாமம் எங்கன்னா சொல்லலாம் அப்படிங்கறதுதான் இது ஒரு விசேஷம். அதுதான் இங்க ஆதிக்கே காரணம்ங்கிறார். ஆனா இது அத்தனையும் கொடுக்கக்கூடியதா இருந்தாலும் இங்க ஆழ்வார் சொல்றார், பச்சைமா மலை போல் மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்த்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை அப்படின்னு சொல்லப்படுறாரு. என்ன இச்சுவை அப்படின்னா, இந்த நாமத்தை சொல்றதே அதே போக்கியமா இருக்கேன். அது இந்த இந்த மார்க்கத்தை காண்பிச்ச மகான்கள்லாம் எல்லாரும் ஆழ்வார்கள்ல இருந்து தொடங்கி பின்னாடி வந்த அத்தனை பாகவதாள் மகான்கள்லாமும் எப்படி காமிச்சிருக்கா அப்படின்னா, குரு அதை சொல்றாரு இல்லையா, இது ஏதோ நம்ம தனியா போட்ட ஒரு நம்மளா வந்து ஒரு பண்ணிட்ட ஒரு வழி கிடையாது. இது யாரெல்லாம் போயிருக்கானா, அன்னை மீரா சென்ற வழி இதுவே, அருமை குருவும் செப்பு மொழி இதுவே, தருணம் இதை நழுவ விடாதே, ஹரியின் மடியில் அமர்ந்திடலாமே, பாக்யம் உள் ஒரே வாருங்கள், பரந்தாமன் புகழ் பாட பாக்யம் உள்ளோரே வாருங்கள் அப்படின்னு யார் போயிருக்கான, அன்னை மீரா சென்ற வழி இதுவே, அருமை குருவும் செப்பு மொழி இதுவே. மீரா மாதா ஒரு கீர்த்தத்துல சொல்றாள், இந்த நாமம் எப்படி இருக்கு அப்படின்னா, ஆயோஜினே நாம ரத்தன தனு பாயோ, அப்படி ஒரு ரத்தனமா எனக்கு ஒரு தனம் கிடைச்சிருக்கு. இந்த நாமத்தை என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒண்ணும் பண்ண மாட்டேன். ஹரிகுணு காவத்து நாச்சூங்கி மே, பிரபு குணு காவத்து நாச்சூங்கி, என்ன பண்ணுவேன் நாமத்தை வச்சு? நான் அந்த முத்து முத்து கொடுத்து பழம் வாங்கினாலே, முத்து கொடுத்து மோட்சம் வாங்கினாலே, முத்தை கொடுத்து லௌகிக சுகங்கள் அந்த மாதிரி எல்லாம் இல்லையா, என்ன பண்ணுவேன் நான் நாமத்தை வச்சு? மகாரத்தனம் எப்படி கொடுத்துருக்காரு குருநாதர், கருணையால கொடுத்திருக்காரு. எதை போனா எனக்கு கிடைக்குமாங்கிறார். வஸ்துவமோலிக்கு தீமிரி சதுகோரோ கிருபா கரியப்பு நாயோ, எனக்கு வந்து அமூல்யமான வஸ்து இல்லையா அந்த பகவன் நாமம். குருநாதர் தான் சொல்றார், வாரி இறைத்தாலும் ரத்தினம் ரத்தினமே, அருமையில் அருமையான் சுலபமா கிடைச்சாலும் இது ரத்தனம் இல்லையா, அது அருமையா சொல்றா. அதனால என்ன பண்ணுவேனோ, ஞானமாது தியானமாது அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிறார். ஞான தியானி கடனி பாந்து கரு ஹரிஜன சங்கு மேலாகி ஹரிகுணு காவது நாச்சூங்கி மே, பிரபு குணு காவது நாச்சூங்கி. ஞானத்தை தியானத்துல மூட்டை கட்டி பரணையில போட்டுருவேங்கிறா, அது கிட்டையே போமாட்டேன் நான். யானே பிரயாச முதபாசி நமந்த ஏவ ஜீவந்தி சண்முகரிதாம் பவதீய வார்த்தாம் தானே, இருக்கிற இடத்துல இருந்துட்டு உன் கீர்த்தனம் பண்ணிட்டு இருப்பேங்கிற இல்லையா. இப்ப என்னன்னா, அதுவே அந்த நாமம் சொல்றதே பிரயோஜனம். இந்த நாமத்தினால இவருக்கு இவர்களுக்கு ஏற்படக்கூடிய சித்திகள்லாம் நிறைய உண்டு. அதெல்லாம் அவ பொருட்படுத்துறது இல்லை, அதுதான் அங்க ஆச்சரியம். நாமத்தால சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லை. யோக சித்தி கிடைக்கும், உனக்கு ஞான சித்தி கிடைக்கும், கர்ம சுத்தி கிடைக்கும்னு அதெல்லாம் ஒண்ணு விளையாட்டுக்கு சொல்லல. நாமதேவர் பண்டரிபுரத்துல பேர்பட்ட ஒரு பக்தர், அவர் தான் பாண்டுரங்கனுக்கு குழந்தை. அவர் சின்ன வயசுல 5 வயசுல பகவான கிட்ட பிடிவாதம்னா எதுக்கு பிடிவாதம்னா, ஏதோ அவர் வந்து வர வச்சுடுறேன் பார் அப்படிலாம் இல்ல, பகவான் அங்கதானே இருக்கான் ஏன் வரல அப்படிங்கிற பாவம். ரொம்ப சரியா புரிஞ்சுக்கணும். அவர் வந்து பகவானுக்கு நேவேத்தியம் பண்ண போறார், 5 வயசு குழந்தை. பகவான் அப்ப சாப்பிடல, நான் கொடுத்து நீ எப்படி சாப்பிடாம இருப்பேன் நீ வா அப்படின்னு கேட்கல. பகவான் நித்தியம் சாப்பிடுவானே, இன்னைக்கே சாப்பிடல அப்படின்னு குழந்தைக்கு தோன்றணும். அப்ப அந்த மாதிரி நம்பிக்கை அது, அது வந்து ஒரு இம்ப்ளிசிட்டான ஒரு ஃபேக். ஏன் நமக்கு நமக்கு அம்மா அப்பா கிட்ட ஒரு சின்ன குழந்தைக்கு எப்படி இருக்கும்னா, அம்மா அப்பா நமக்கு நல்லதுதான் பண்ணுவா அப்படிங்கிறது இப்ப நம்ம வாயால சொல்றோம். இந்த சிந்தனை கூட அந்த குழந்தைக்கு கிடையாது, அதுக்கு டிஃபால்ட்டா தோணும். அம்மா அப்பானா நமக்கு நல்லதுதான் பண்ணுவா அப்படின்னு அதுக்கு நினைக்கும் இல்லையா. அந்த மாதிரி இந்த இடத்துல இம்ப்ளிசிட்டா அங்க பகவான் இருக்க, இங்க இருக்கானே பாண்டு விட்டலன், அவன் வந்து சாப்பிடுவானே அப்படின்னு நினைக்கக்கூடிய குழந்தை, பகவான் அந்த வயசுல குழந்தைக்கு இருந்த நம்பிக்கைக்காக வந்து சாப்பிட்டு அப்பத்துல இருந்து எப்பவுமே பேசுவான் பகவான். ஆனா நாமதேவர் அவருக்கு பேரே அழகா வச்சிருக்கா, நாமதேவர். அவருக்கு பகவான் நாமம் தான் தெய்வம். ஆனா நாம சொல்லிண்டே இருப்பார், அதுலயே அப்படியே மூழ்கி இருக்கார் அவர் எப்பவுமே. அவர் அப்படியே அத்தனை மறந்து நாமா சொல்லும்பொழுது எப்பவுமே கோஷ்டி வந்துடும் இல்லையா, சுத்தி அப்படிப்பட்ட மகான்கள் இருந்தா ஒரு புஷ்பம் பூத்துதுன்னா தேனி தானா வந்துடும், அது வந்து அட்வர்டைஸ்மெண்டே எதுவும் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி இங்க மகான்கள் வந்து கீர்த்தனம் பண்ணும்போது தானா பக்தர்கள் அங்கேருந்து வரா,
அப்படி நிறைய பேர் சேர்ந்து பஜனை பண்ணிட்டு இருக்கும்போது அதுல ஒருத்தர் வருவார், ஒரு பாகவதர் எப்பவுமே வருவார், நிறைய கீர்த்தனம் பண்ணுவார். அவரும் அவரு கொஞ்ச நாளா பஜனைக்கு வரல. நாமதேவர் யார் வரல யார் வரா அப்படின்னா கூட பார்க்க மாட்டார். பார்த்தாலும் அவருக்கு தெரிஞ்சாலும் ரொம்ப ரொம்ப ஆத்மார்த்தமா வரவாள்னா வரலன்னா கூட போயெல்லாம் கேட்க மாட்டார். ஆனா இன்னும் விட்டுலன் சங்கல்பம் அப்படின்னு விட்டுடுவார். ஆனா அந்த பாகவதரோட ஆத்து மாமியும் நம்ம நாமதேவரோட பத்தினி ராஜாயும் ரொம்ப சிநேகிதர்கள் ரெண்டு பேரும். கொஞ்ச நாளா அந்த மாமி ராஜாயோட பேசுறது இல்ல. இங்கேயாவது பண்டரிபுரத்துல வீதியில பார்த்தா கூட அப்படி திரும்பிட்டு போயிடுறாளாம். அப்ப ராஜாயை பாக்குறா நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி என்ன இப்படி திரும்பி போறா அப்படின்னு நினைச்சுக்கிறா. ஒரு நாள் கொஞ்சம் அப்படி மாமி கவனிக்காத போது கொஞ்சம் கிட்ட போயிட்டா. கிட்ட போன உடனே அந்த மாமி திரும்புறதுக்குள்ள பார்த்தா அந்த மாமி காதுல என்னன்னா ஒரே வைரத்தோடு போட்டுருக்கா, வைரம் முகுத்தி போட்டுருக்கா, கழுத்துல வந்து செய்யணும். இந்த மாமி நம்மள மாதிரி தானே இருந்தா, இந்த மாமிக்கு இத்தனை பவுஷம் எங்கிருந்து வந்தது அப்படின்னு அவன் நினைக்கிறா. அதை கேட்க சந்தர்ப்பம்லாம் அந்த மாமி போயிடா அதுக்குள்ள இவன் நினைக்கிறதுக்குள்ள. அப்புறம் ஒரு நாளைக்கு சந்திரபாகா நதி கரையில துணி துவைக்க போகும்போது அந்த மாமி அங்க இருந்தா அந்த மாமி மாட்டின்ட்டான். பாகவதரோட பத்தினி போய் கேட்டா, என்ன மாமி கொஞ்ச நேரம் நீங்க பேசுறதும் இல்ல, என்ன பாக்குறதும் இல்ல, சௌக்கியமா இருக்கேள் போல் இருக்கு, என்ன விஷயம்? அமராஜாயி ஏதோ சௌக்கியமா இருக்கும் இல்ல, உங்களை பார்த்தா கொஞ்சம் அதிகமாவே சௌக்கியமா இருக்க மாதிரி இருக்கு, எப்படி ஏது அப்படின்னு விசாரிக்கிறார். சொன்னா உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன ராஜாயி சொல்றேன், பர்த்தா அவர் ருக்மிணி பூஜை பண்ணார், ஏதோ லக்ஷ்மி பூஜை யாரோ சொல்லி கொடுத்தா பண்ணார், அவருக்கு வந்து ஸ்பர்ஷங்கள் கிடைச்சு கொடுத்தும் அப்படிங்கிறாள். ராஜாய்க்கு அப்படின்னா என்னன்னே புரியல. அப்படின்னா என்ன மாமி, கல்லு கிடைச்சு என்ன பண்ண போறான், பைத்தியம் பைத்தியம், அது வெறும் கல்லு இல்லடி ஸ்பர்ஷக்கல்லு. அப்படின்னா என்ன மாமி, அது எப்படின்னா இருந்த வந்து அந்த கல்லால தொட்டா தங்கமா போயிடும். நிஜமா மாமி, அப்படி கூட ஒரு கல்லு இருக்கு, நான் உனக்கு காட்டுறேன் பாரு அப்படின்னு கடகட. ஏன்னா நம்ம கிட்ட என்ன பெருமை வந்துடும் இல்லையா. உடனே அந்த மாமி ஆஷி வீட்டுக்கு கூட்டிட்டு போனா, கூட்டிட்டு போய் அந்த கல்ல எடுத்து ஒரு இரும்பு துண்டு வச்சுட்டு இருக்கா, ஒரு ஆணி வச்சுட்டு இருக்கா, அதை எடுத்தா தொட்டு பார்த்தா தங்கமாக எடுத்து. ஒரே ஆச்சரியம் ராஜாய்க்கு, மாமிக்கு இவளை பார்த்தா பாவமா இருந்தது. ராஜாய் நீ வேணா உனக்கு பண்ணி இதை நீ எடுத்துட்டு போ வீட்டுக்கு, உங்க வீட்டுல ஏதாவது கொஞ்சம் இரும்பு எல்லாம் இருந்தா அதான் தங்கமா மாத்திட்டு நீ குந்து கொடுத்துடும், ஆனா இன்னைக்கே கொடுத்துடும். எங்க ஆத்துக்கார் வெள்ள வாகதர் வெள்ள போயிருக்காரு, அவர் திரும்பி வரத்துக்குள்ள திரும்பி வரல, அவர் வந்த உடனே சால கிராமம் மாதிரி இதுதான் பொட்டியில வச்சுட்டு இருக்காரு, அதுக்குதான் நித்திய பூஜை நித்திய அபிஷேகம் பண்ணிட்டு இருக்க, அதனால வந்து நீ உடனே கொடுத்துருவார் வரத்துக்குள்ள. நான் வந்துடுறேன் மாமின்னு எடுத்துன்னு போனா, அவ எங்கெல்லாம் வீட்டுல ஆணி இருந்தோ எல்லா ஆணையும் எடுத்தா என்ன தொட்டா ஒன்னு ரெண்டு ஆணி வச்சு வச்சிருந்தா, ஏன்னா ஃபியூச்சருக்கு நமக்கு தேவைப்பட்டதுன்னா டெலிவிஷன் கூடாது, என்ன மீதி எல்லாம் எல்லாத்தையும் தங்கமா மாத்தின்டா, கடைக்கு போனா தங்கத்தை பைசாவா மாத்தினா, வேண்டியதெல்லாம் வாங்கிண்டா, இங்க நாமதேவர் எப்படின்னா எப்பப்பாரு கோவில்லையே மகாத்வாரிலேயே உட்கார்ந்து பண்றிப்பறதுல கீர்த்தனை பண்ணிண்டு இன்னைக்கு போறா அங்க போய் அவரை பிடிச்சிண்டு நீங்க வீட்டுக்கு வந்தே ஆகணும்ங்கிற அப்படிலாம் அவ வந்து ஆக்கிரம் பண்ணி சொல்ல மாட்டான். என்ன ராஜா என்ன, நீங்க வாங்க வாங்கோ, நீங்க வீட்டுல வந்தா வீட்டுல பார்த்தா குழந்தைங்க எல்லாம் புது சொக்கா போட்டுட்டு இருக்கு, இவருக்கு புது சொக்கா எடுத்து வச்சிருக்கா, ஒரே சமையல்லாம் தடபுடலாம் நடந்திருக்கு. ஒன்னும் சொல்லல நாமதேவர், அவ பண்ணதெல்லாம் பாத்துட்டு இருந்தார், சாப்பிட உட்கார வச்சா இலை போட்டா, ரொம்ப கேஷுவலா கேட்டார். என்ன ராஜா இன்னைக்கு நம்ம வீட்டு சாப்பாடு மாதிரியே இல்லையே, நம்ம வீட்டுல சாப்பாடே வழக்கமா ரொம்ப இருக்காரு, இது நம்ம வீட்டு சாப்பாடு மாதிரியே இல்லையே, எப்படி இதெல்லாம் எங்கேந்து அப்படின்னா, அவளுக்கு பொய் சொல்ல முடியாது இல்லையா. அவ டக்குன்னு சொன்னா, இல்ல இந்த பாகவதர் வருவாரே, ஆமா ரொம்ப நாள் அவர் காணும், அவருக்கு ஸ்பெஷக்கள் கடைச்சு கொடுத்தான், அது நல்ல சௌக்கியமா இருந்தா அந்த மாமி, என்னை பார்த்து என்கிட்ட ஒரு நாள் வச்சுக்கோன்னு சொன்னா அதுல கொஞ்சம் பண்ணேன், இது ஸ்பெஷக்கல்லா அப்படின்னு பாரசமணின்னு ஒரு மணி இருக்கான் அப்படி பண்ணுவான். ராமதேவருக்கு தெரியாம ஒண்ணும் இல்ல, இருந்தாலும் அவர் வேண்டே கேட்கிறார், அப்படியா பொடி பொடி பைத்தியம் அப்படிலாம் ஒண்ணு இருக்கவே முடியாது, என்ன இப்படி சொல்லிட்டேன், ஏதோ காட்டுறேன் இவ வந்து இதெல்லாம் மாத்திண்டவா, உடனே இப்ப இந்த மாமி கிட்ட இந்த கல்ல குடுத்துட்டு வந்துருக்கலாம் இல்லையா, போன இல்ல இன்னும் வீட்டுல வச்சுட்டு இருக்கா, நேரம் உள்ள போனா ஒரு ஆணி எடுத்துன்னு வந்தா அந்த கல் எடுத்துன்னு வந்தா நீங்களே தொட்டு பாருங்களேன்னு கொடுத்தா, அவர் எடுத்தையும் வாங்கிட்டார், ஆணியை தூக்கி போட்டார், கல் எடுத்துனா எழுந்து போயே போயிட்டார், முழுக்கா கை காலாம் வளர்த்து போச்சு நடுங்கல். அவர் என்ன பண்ணார், நேரம் நடந்து சந்திரபாகைக்கு போய் அந்த வருஷக்கல்ல தூக்கி நடு நதியில் தூக்கி போட்டார், போட்டுட்டு அவர் எங்க போனார்னா, அவர் பார்த்து கோவிலுக்கு போனா ராம கிருஷ்ண ஹரி வாசுதேவ் பஜனை பண்ணிட்டு இருக்கார். இவளுக்கா எங்க கை ஓடல கால் ஓடல, அந்த மாமி கேட்டா என்ன சொல்றது, சுப்புன்னு இருக்கா ஒண்ணும் பண்ணாம. அந்த பாகவதர் வந்தாரு சாயங்காலமா வீட்டுக்கு வந்தா நேர உள்ள போய் டப்பாவை தர தான் கல்ல காணும், தூக்கி வாரி போட்டுது. உடனே எங்கடி எங்கடி கல்ல காணும், எங்க கல்ல காணும் அப்படின்னா, ராஜா கிட்ட கொடுத்தேன் அதை வாழ்ந்து விடுறேன்னா, அவர் காத்துட்டு இல்ல கட 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 நாமதேவர் வீட்டுக்கு வந்தார், ராஜா கிட்ட எங்கம்மா அந்த கல்லு அப்படின்னா, அப்ப அப்படியே கைய பிசிட்டே சொல்றார், அவர் வந்தார் அவர் எடுத்துட்டு போயிட்டார், அவளுக்கு என்ன எங்க போனாருன்னு தெரியாதே எடுத்துட்டு போயிட்டார் அப்படின்னா,
விரு 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 விருன்னு போறாரு இவர். தெரியும் எங்க இருப்பார் ராமதேவர்னு. நேர கோவிலுக்கு போனார். கோவில் ஏ ராமதேவரே அவர் அப்படியே விட்டல 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 தன்னை மறந்து நாமா சொல்லிட்டு இருக்கார். இன்னும் காதல விழல. இவர் ராமதேவரே ராமதேவரே ஒரு அசரில் அவர் குடிச்சார் உழுக்கிறார் ராமதேவரே அப்படின்னார். பாகவதரே ரொம்ப நாள் கழிச்சு பஜனைக்கு வந்திருக்கேளே அப்படிங்கிறார் அவர். சொன்னார் உன் பஜனைக்கெல்லாம் நான் வரலையா கல் எங்க. இவர் இருந்த நிலை எங்க. இந்த கல்லை பத்தி எல்லாம் அவருக்கு ஞாபகமே இல்ல. எந்த கல்லு தெரியாத மாதிரி பேசுறாத. எந்த கல்லாம் எந்த கல். எங்க வீட்டுல இருந்து கொடுத்தாளே ஸ்பர்ஷக்கல் அது குடு ஓய் அந்த கல்லா. ஆமாமா என்னையா பண்ணாத எங்கதான் சந்திரபாகையில போட்டிருக்கேன் அப்படின்னு. இது சந்திரபாகையிலயா அது நான் எவ்வளவு தப்பஸ் பண்ணி எப்படி கிடைச்சது எப்படிவோ எப்படி பண்ணுவேன் எனக்கு இந்த க்ஷணம் அந்த கல்லு வேணும் அப்படிங்கிறார். ராமதேவர் சொன்னார் எதுக்கு அந்த கல்லு வந்ததுல இருந்து பத்தியா நீ பஜனைக்கே வருதில்ல நீ விட்டுல மறந்துட்ட பத்தியா அந்த கல்லு விஷம். அது எனக்கு விஷம்னா உனக்கு மட்டும் விஷம் இல்லையா நான் விஷம் குடிக்க மாட்டேனா உனக்கு மட்டும் விஷம் கொடுப்பேனா அதனால வேண்டாம் அப்படிங்கிறார். சொல்ற அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. உமக்கு வேண்டாம்னா வேணாம் ஓய் நீ விட்டுடு என் இஷ்டம் எனக்கு வேணும் நான் வச்சுக்கிறேன் நீ தரித்திரமா இருப்பேனா நீ இரு எனக்கு அப்படி இருக்க வேண்டாம் எனக்கு அந்த கல்லு வேணும். கல்லு வேணுமா பாண்டுரங்கன் வேண்டாமா அந்த கல்லுதான் வேணுமா பாண்டுரங்கன் வேண்டாம் ருக்மிணி வேணாம் அவன் பஜனை வேணாம் அவன் நாம ஒண்ணு வேணாம் எனக்கு அந்த கல்லுதான் வேணும் அப்படிங்கிற. ஏய் வியப்பா பாக்குறார் ராமதேவர். அப்படியா கல்லுதான் வேணும் சரி வா அப்படின்னு கையை பிடிச்சிட்டார். நேரம் கூட்டிட்டு போனார் சந்திரபாகைக்கு. எங்கயா கல்லு கல்லு தானே வேணும் அப்படின்னு கூட்டிட்டு போய் சந்திரபாகையில இறங்கினார். அப்படி கையில அப்படி கீழே குனிஞ்சு அந்த நதியில இருந்து நிறைய கூழாங்கலை கையில எடுத்துட்டார். எடுத்துட்டு பாகவதி பத்துல இருக்கும்போது கையை நீட்டும்னார். நீட்டினா இவரை வீ கொட்டுறார். கொட்டினா ஒரு ஒரு கூழாங்கலும் ஸ்பர்ஷக்கெல்லாம் மாறுறது. அப்படியே அந்த பாகவதர் வாங்கினா நடுங்கிறது கை அவருக்கு. அப்படியே கீழே போட்டார். அஷ்டங்கமா நமஸ்காரம் பண்ணார். நீங்க தான் ஸ்பர்ஷக்கல் அப்படின்னு. நீங்க தான் ஸ்பர்ஷக்கல். நீங்க வந்து ஒரு கல்லை தொட்டா அது ஸ்பர்ஷக்கல்லா மாறும்னா அதெல்லாம் சி அப்படின்னு தூக்கி போட்டுட்டு இந்த விட்டல விட்டல அது என்ன ருச்சி அது அது என்ன அது என்ன உங்களுக்கு அனுபவம் அந்த அனுபவம் என்ன எனக்கு சொல்லுங்க. அது கடைச்சி கொடுத்தா ரசாமிருத திருப்தியா அந்நியத்ரஸ்யா ததீபச்சித்துன்னு பாகவதத்துல பாகவதம் படிச்சுட்டா அதுக்கப்புறமா வேற ஒரு கிரந்தம் படிக்க முடியாதான். ஏன்னா நல்ல ஸ்வீட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் காஃபி குடிச்சா ஏற்கனவே கசப்பு அதுக்கு மேல கசப்பும் இல்லையா. நல்ல ஸ்வீட்டுக்கு அப்புறம் ஒரு கம்மி ஸ்வீட்டை கூட சாப்பிட்டா பொறுக்க முடியாது. அந்த மாதிரி உங்களுக்கு என்ன என்ன அனுபவம் இது அந்த அனுபவத்தை எனக்கு கொடுங்கோங்கிறார் இல்லையா அந்த அனுபவம். அதனால்தான் இவர்களுக்கான நாமத்தால் நடக்காதது கிடையாது. ஆனா அது ஒரு விஷயமே இல்லாத ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல. ஏன்னா அந்த நாம அனுபவம் குருநாதர் பாடுறார் எப்படி இருக்கு அந்த நாமம்னா ராதே ராதே என்றால் தித்திக்குதே நாக்கு ராதே 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 என்றால் தித்திக்குதே நாக்கு தேனும் தேனும் பாலும் வந்த திராட்சை பழமும் கரும்பும் கற்கண்டும் சமமாகுமோ இதற்கு. தேனும் பாலும் அந்த திராட்சை பழமும் கரும்பும் கற்கண்டும் சமமாகுமோ எப்படி இருக்கு நான் ராதே ராதே நீ அப்படின்னா தித்திக்கிறது அப்படிங்கிற குருநாதர் சொன்னாலே தித்திக்கிறது அந்த நாமம் அப்பேற்பட்ட ஒரு நாம அனுபவம் அப்படிங்கிறது மகான்களுக்கு இருக்கிறதா இங்க சொல்றார். பச்சை மாமலை போல் மேனி எப்படி இருக்கான் மாமலையாட்டம் இருக்கான் மரகத சியாமலனா இருக்கான் பகவான். பவழவாய் கமல செங்கன் அந்த பச்சை மரகத மலையில பவழம் பதிச்சார் போல் பகவானுடைய ஒரு திரு அதரம் இருக்கு. அச்சுதா அமரரேரே அப்படின்னு அப்படி ஆசிரிச்சு வாழ விடாத கமல செங்கன் பகவானோட திரு தாமரை கண்கள் அச்சுதா அப்படின்னு அந்த அழகுல ஈடுபட்டவா அதுல இருந்து மீள முடியாம அமரரேரே அப்பேற்பட்ட அந்த பகவான் சொல்லும் பொழுது என்னே ரொம்ப சுலபமா சொல்றார் ஆயர்த்தம் கொழுந்தே அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. நேத்து பகவானுடைய சௌலபியத்தை எடுக்கிறார். அப்படி சுலபனா பகவான் கிருஷ்ணனா அப்பேற்பட்ட பகவான் அமரரேரேன்னு இருக்கக்கூடிய பகவான் இங்க இந்த இடத்துல எப்படி இருக்காருன்னா ஆயர்த்தம் கொழுந்தே அப்படின்னு எளிமையே வடிவமா இருக்காருன்னு இவர் பாடிண்டே வரும்பொழுது பெரிய பெருமாள் நம்ம ஆழ்வாரை பார்த்து சிரிக்கிறாராம். ஒரு நமுட்டு சிரிப்பு அந்த பவழ வாயில அது அப்படியே செவந்த வாயில இப்ப ஒரு எப்படி இருக்கு அப்படின்னா அவர் இப்படி சிரிக்கும் பொழுது அந்த முத்து பற்கள்லாம் தெரியறதான். அப்படி தெரியும் பொழுது முத்தும் பழமும் கோத்தா மாதிரி இருக்கான் பெருமாளோட அந்த வாயை அப்படி சிரிக்கும் பொழுது. அப்படியே சிரிச்சுன்னே இருக்கும்போது ஆழ்வார் பாக்குறா என்ன 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 சிரிக்கிறீர் பெருமாள் சொல்றாரு இல்ல என்னவோ உன் பக்கமே நான் வரமாட்டேன் நீ நாமம் கற்ற ஆவலிப்பு உன் நாமமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு
சீல என் அழகுல மயங்கிதானே போறீர், என்னோட அழக என்னோட திருவேணியோட ஒரு அழகுல மயங்காம இருக்க முடியலன்னு ஆழ்வார் சொன்னார். அடடா, நீர் அப்படி புரிஞ்சுட்டீரோ, இது அப்படி நீங்க புரிஞ்சுட்டீரோ அப்படி கிடையாது. அங்கன்று பெரியவாசன் பிள்ளையோட ஆச்சரியமான வியாக்கியானம், அங்கன்று திருநாமத்தினுடைய உக்தி மாத்திரத்தாலே வந்த இனிமை அப்படின்ட்டார். ஏதோ நம்ம வந்து அனுபவத்துக்காக பச்சிமாமலை எப்படின்னா என்ன இப்படின்னா என்னன்னா சொன்னோம் இல்லையா, ஆழ்வார் சொன்ன அதெல்லாம் நான் ஒண்ணு நினைச்சிக்கவே இல்லை. எனக்கு எப்படி இருக்குன்னா, பச்சிமாமலை போல் மேனி அவ்வளவாய் கமல செங்கன் அச்சுதா அச்சுதா அமரரேரே ஆயிரத்தும் குழந்தே அப்படின்னு சொல்றதே இனிமையா இருக்கும். உக்தி மாத்திரம் நினைக்கல, அது என்னன்னு புரிஞ்சுக்கல, சும்மா சொல்றதா அப்படி அது வெறும்ன என்னும் இச்சுவை அப்படிங்கிற அச்சுதா அமரரேரே ஆயர்த்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை எதுனா இப்படி சொல்ற சுவை இருக்கே. அதான் குருநாதர் கூட நம்ம சொல்றோம் இல்லையா, ஒரு ஒரு வாட்டியும் அந்த குருநாதர் கீர்த்தனத்துல நம்மளால அதை அனுபவிச்சாதான் புரியும். அது எப்படி சொல்லியிருக்கார், ராதே ராதே என்றால் அப்படின்னு சொன்னாலே சித்திக்கர் தான். அதுக்கு மேல அந்த ராதவை பண்ண லீலைகளோ கண்ணனுக்கா ராதாகிருஷ்ண லீலைகளோ தியானம் பண்ணி அதெல்லாம் எங்கேயோ, இது என்னன்னா விருந்த ராதே ராதேனா அந்த நாமத்தோட இனிமையிலேயே அப்படியே மயங்கி போயிடுறாரு அப்படின்னா ராதே ராதே என்றால். அதனாலதான் குருநாதர் குழலூதே குழலோசை செய்கின்றான் முரளிதரன் அப்படிங்கிற கீர்த்தனத்துல ராதே 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 என்று சதா அப்படின்னு பாடும்பொழுது அந்த குருநாதர் கூட அதை பாடணும். அந்த பாட்டு பாடும்போது குருநாதர் ராதே 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 நம்ம அது வந்து அட்டெம்ட் கூட பண்ணக்கூடாது, அது பாட அட்டெம்ட் கூட பண்ணக்கூடாது. ஏன்னா குருநாதர் எப்படின்னா அதை சொல்லும் பொழுதே அப்படியே அந்த இனிமையா இருக்கணும், அப்படியே அது அப்படியே சுக்கமா இருக்கணும் அப்படின்னு அதை அப்படிதான் பாடுவார். அந்த அந்த ராதே 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 ராதேல அந்த பாட்டுல அது மொத்தமே வந்து சின்ன பாட்டு, அந்த சின்ன பாட்டுல அந்த ராதே 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 மட்டுமே ஒரு மணி நேரம் அதுல இருந்து மீள முடியாம பாடுவார். ஏன்னா இச்சுவை என்னும் இச்சுவை அத சொல்ற அந்த சொல்லு மாத்திரத்துல எப்படின்னா பச்சை மாமலை போல் மேனி என்னும் பவழவாய் என்னும் கமல செங்கண் என்னும் பவழவாய் கமல செங்கண் அச்சுதா என்னும் அமரரேரே என்னும் ஆயர்த்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை. நம்ம எல்லாருக்கும் சாப்பிடறதுல அறுசுவை தெரியும் இல்லையா, இங்க அவர் சொல்ற இங்க ஒரு அறுசுவை, பச்சை மாமலை போல் மேனி அவழவாய் கமல செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயத்தம் கொழுந்தேன்னு இங்க ஒரு அறுசுவை எங்க சொல்றாராம். இந்த அறுசுவை, இந்த அறுசுவை தவிர எனக்கு என்னன்னா யான் போய் நான் எனக்கு இடத்துல ஒரு ஒரு வார்த்தைக்கும் சுவாமி பெரியவாசான் பிள்ளையோட வியாக்கியானம் யான் அப்படிங்கிறதுக்கு சொல்றார். நான் நான் போய் நான் யாரு யார் தெரியுமா, எனக்கு எப்படி ஒரு பாக்கியம் தெரியுமா, எனக்கு எப்படி ஒரு ஜென்மா கிடைச்சிருக்க தெரியுமா, எனக்கு எந்த ஒரு ஜென்மால நாக்கு நாள நாமா சொல்ல முடியுமோ அப்படி ஜென்மா கிடைச்சிருக்குங்கிறார். அப்படிப்பட்ட நான், அப்படிப்பட்ட நான் அத்தனை ஜென்மாக்கள் இருக்கு, 84 லட்சம் யோனின்னு சொல்றான். அதுல எத்தனை ஜீவராசிகளுக்கு நாக்கும் இருக்கு, இந்திரியங்களும் பகவான் கொடுத்துருக்கான், ஆனா அதால எத்தனை ஜீவராசிகளால அந்த நாமம் சொல்ல முடியும். குருநாதர் நந்தனா சரித்திரம் சொல்லும்போது எப்பவுமே சொல்லுவார் இந்த விஷயத்த. நந்தனார கேட்டாராம் முதலாளி, நந்தா நீ எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி சுவாமி இந்த நாமத்தை சொல்லு நாமத்தை சொல்லு திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் நாமத்தை சொல்லு சொல்லிட்டே இருக்கியே, நாமம் சொன்னால் சோறு கிடைக்குமோ அப்படின்னா. அதுக்கு நந்தனார் அழகா பதில் சொன்னாராம், நாயும் கூடதான் சோறு தின்னும் நாமம் சொல்லுமோ அப்படின்னா. நாய் கூடதான் சோறு சாப்பிடுறது, பன்னி கூடதான் சோறு சாப்பிடுறது, எருமாடு கூடதான் சோறு சாப்பிடுறது, கழுத கூடதான் சோறு சாப்பிடுறது, அதுக்கெல்லாம் கூட நாக்கு இருக்கு நாமா சொல்லுமா சொல்றார். இப்படி ஒரு பகவன் நாமத்தை சொல்லக்கூடிய ஒரு ஜென்மா எனக்கு கிடைச்சிருக்கே, அப்படிப்பட்ட நான் போய் நான் போய் என்ன பண்ணுவேன் அப்படின்னு எனக்கு இது பண்ணுவேனான்னு கேட்க போறேன். அதுக்கு இது பீடிக்க அப்படி போய் ஏன்னா பண்பாளா இப்படி ஒரு நாக்கு. என் மகாபெரிவா சொல்லுவார், நாக்கு இருக்கு நாமா இருக்கு பயம் என்ன அப்படின்னு. ஏன்னா நாமா சொல்றதுக்கு என்ன வேணும், நாக்கு தான் வேணும், வேற ஒண்ணுமே வேண்டாம், அது இருந்தா சொல்லிடலாம் இல்லையா. அப்படிப்பட்ட நான் போய் இன்னொன்னு என்ன அப்படின்னா, இதே இந்த சுக்கம், இந்த சுக்கம் புறம்பதுல கூட கிடைக்கும் உண்டு, ஆனா பரமபாதம் போற வரைக்கும் காத்துட்டு இருக்க முடியாத நான் அப்படிங்கிற, அப்படி பரமபாதம் போய் அனுபவிச்சுக்கலாம் அப்படின்னு காத்து கொண்டு இருக்க முடியாத நான் போய் போயின்னு வேற சொல்றாரு. எங்க போய், இங்க இருக்கிறத விட்டுட்டு எங்கேயாவது போய், பரமபாதம்னா எங்க இருக்கு, எங்கேயோ இருக்கு,
அங்கெல்லாம் போய் அது ஒரு எஃபர்ட் இல்லையாங்கிற இங்க பெரிய பெரிய பெருமாள் கோயில் எங்க இருக்குன்னா இங்க இருக்கு பெரிய கோயில் அதை விட்டுட்டு போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் இந்த நாமச்சுவை இந்த அறுசுவையை விட்டுட்டு நான் அந்த இந்திரலோகம் ஆளும் இந்திரலோகத்துக்கே ஸ்வர்க்கத்துக்கே நான் அதிபதியா நீ பட்டாபிஷேகம் பண்ணு பண்றேன்னு சொன்னா கூட எனக்கு வேண்டாங்கிற எனக்கு வேண்டவே வேண்டாம் ஏன் அப்படின்னா ஸ்ரீரங்கத்தை விட்டுட்டு முட்டாளா ஸ்வர்கலோகத்துக்கு போறதுக்குன்னு கேக்குற வைத்தியமா அங்க போறதுக்கு ஏன்னா மகான்கள்லாம் எப்படி இருந்திருக்கானா ஸ்ரீரங்கத்துல எந்த அளவுக்கு அவர்களுக்கு ஒரு ஈடுபாடு இருந்திருக்குன்னா ஸ்ரீரங்கத்தை விட்டுட்டு வேற திவ்ய தேசம் போனா கூட அழுதுட்டு இருப்பானா ரங்கநாதன் தர்சனம் பண்ண முடியலையே பெரிய பெருமாள் தர்சனம் பண்ண முடியலையே நம்ம பெருமாளை பார்க்க முடியலையே அப்படின்னு வேற எங்க வேற ஊர் இல்ல ஏதோ ஒரு ஊரு எங்கேயோ போயிட்டா அப்படி இல்ல வேற திருக்கோட்டி ஊர்ல போய் சௌமியரா என்ன பார்த்தா கூட பார்த்தா மாதிரி இருக்காங்க அவனுக்கு ஸ்ரீரங்கத்துல வந்து ரங்கநாதனை பார்த்தாதான் பார்த்தா மாதிரி இருக்கும் அவன்தான் பட்டர் சொல்றார் ரங்கநாத ஸ்தோத்திரத்தை சொல்லும் பொழுது ந ஜாது பீதா அமிர்த மூர்ச்சிதானாம் ந கௌகசாம் நந்தன வாட்டிகாசும் கங்கேஸ்வரா த்வத் புரமாஸ்ரிதானாம் ரத்யாசுனாம் அந்யதமோ பவேயம் அப்படிங்கிறார் கங்கேஸ்வரா த்வத் புரமாஸ்ரித ந ஜாது பீதா அமிர்த மூர்ச்சிதானாம் இங்கேருந்து ஸ்ரீரங்கத்துல இருந்து திருச்சிக்கு கூட போக மாட்டாளாம் திருச்சியில ஒரு வீடு வாங்கிக்கலாம் அது கூட மாட்டாளாம் இவர்கள் போய் நீ இந்திரலோகத்துக்கு போகலாம் போய் அவனுக்கு இந்திரலோகம் கொடுக்குறேன் அப்படின்னா சொல்றாரு பட்ட இந்திரலோகத்துக்கு போய் நான் போவேனா இந்திரலோகத்துல இந்திரலோகம் எப்படி இருக்கு அப்படின்னா சொல்றார் அங்க என்ன இருக்கு அந்த இந்திரலோகத்துல அங்க அனுபவிக்கிறதுக்கு என்ன இருக்கு முதல்ல ஏதோ அங்க போறதுங்கிறதே நிறைய புண்ணியங்கள்லாமே அங்க கடைசியில போனாலும் கொஞ்ச நாள்ல கீழே புண்ணிய மத்திய லோகம் விஷயத்தில திரும்பி தள்ளி விட்டுடுவான் அப்படிதான் ஒரு லோகம் அது அங்கேயே ஒண்ணு இருந்துட முடியாது இருந்தாலும் இந்த இடத்துல சொல்றா அங்கைக்கும் ஸ்ரீரங்கத்தையும் எப்படி நம்மளால ஒரு கம்பேரே பண்ண முடியாதுங்கிறார் இங்க என்ன கிடைக்கிறது அங்க என்ன கிடைக்கும் இங்க என்ன நடக்கிறது அங்க என்ன நடக்கும்னு சொல்ற இப்படி சொல்றாருண்ணா இங்க என்ன நடக்கிறது ஸ்ரீரங்கத்துல அப்படின்னா பாகவதாள்லாம் இருக்காங்க சுத்தி எல்லா இடத்துலயும் என்ன பண்ணிட்டு இருக்கானா எப்ப பார்த்தாலும் ரங்கேஷமாம் பாகி ரங்கேஷமாம் பாகி ரங்கேஷமாம் பாகி ரங்க பிரபுன்னு நாம கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கா பண்ணிட்டு அப்படியே அந்த ரங்க வீதியில புரண்டு பாகவத தூளில எங்க புரளக்கூடிய ஒரு பாக்கியம் ஸ்ரீரங்கத்துல கிடைக்கும் அங்க என்ன நடக்கிறது அப்படின்னா அங்க சொல்ற ந ஜாது பீதாமிருத மூர்ச்சிதானாம் இங்க இந்த இடத்துல பக்தி ரசத்தையும் நாம அமிர்தத்தையும் குடிச்சு குடிச்சு அந்த நாம அமிர்தத்துல முழுகி முழுகி ஸ்ரீரங்கத்தோட வீதியில பாகவத தூளில இந்த இடத்துல வந்து கீழே புரள்றா பாகவதாள்னா இந்திரலோகத்துல என்னன்னா அங்க வேற ஒரு பானம் கிடைக்குமா இங்க நாமாமிருத பானம் மாதிரி அங்க வெறும் சோமாமிருத பானம் ஒண்ணு கிடைக்குமா இது நாமாமிருதம் அது சோமாமிருதம் அதை குடிச்சா என்னன்னா இதை குடிச்சா லோகம் மறந்து போயிடும் எதுலன்னா பகவத் தியானத்துல லோகம் மறந்து போயிடும் அதுல என்னன்னா அதுல தன்னையும் மறந்து லோகத்தையும் மறந்து எங்க இருக்கோனும் மறந்து ஒரு மேல் இதை விட மேல சித்தியில இல்லாம அதோட கீழான ஒரு மயக்க நிலைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு சோம பானம் அதை குடிச்சுட்டு அந்த இடத்துல நந்தன வாட்டி காசுங்கிறார் சொல்றார் பட்டர் அந்த இடத்துல என்ன இருக்கான் நந்தனம் அப்படின்னு அங்க ஒரு உத்தியானவனம் ஒரு கார்டன் இருக்கான் அங்க ஒரு உத்தியானவனம் இருக்கான் அதுல இந்த இந்திராதி தேவர்கள் எல்லாம் சோமபானம் பண்ணிட்டு அங்கேயும் எங்க ரங்க வீதியில நம்ம புரண்டோம் அங்க வந்து அவ வந்து அந்த ரங்க இடத்துல புரண்டுவாள் இது ரொம்ப வேடிக்கையா சொல்வார் குருநாதர் என்ன அப்படின்னா நம்ம இந்த இடத்துல இங்க புரளும் பொழுது என்ன ரங்காரங்கான்னு புரளுறோம் இல்லையா அங்க ரங்காரங்கான்னு புரள மாட்டாளாம் ரம்பா ரம்பான்னு புரளுவாள் ஏன்னா அங்க அதுதானே கிடைக்கும் அங்க அவ்வளோ அல்ப சுகங்கள் தான் அங்க கிடைக்கும்ங்கிறதுனாலதான் பாகவதத்துல ஒரு அழகு தேவர்களே சொல்றா தேவர்கள் சொல்றா யார் இந்திரலோகத்துல இருக்கா இல்லையா தேவர்கள்லாம் சொல்றா அஹோ அமீஷாம் கிமகாரி இந்த பாரத பூமியில ஜென்மம் எடுத்திருக்காளே இவாள்னா என்ன பாக்கியம் அண்ணா அப்படின்னு கேக்குறா தேவர்கள்லாம் என்ன பாக்கியம்னா கண்டிப்பா பகவான் இவா கிட்ட எதுக்காகவோ சந்தோஷப்பட்டிருக்கான் இல்லாத போனா பாரத பூமியில ஜென்மா கிடைக்கவே கிடைக்காதுங்கிற ஏன் கிடைக்கவே கிடைக்காதுன்னா சொல்றார் எவ்வளவோ தபஸ் பண்ணி எவ்வளவோ யாக யஜாதிகள்லாம் பண்ணி கிருத்துக்கள்லாம் பண்ணி ஸ்வர்கலோகம் தான் அடைஞ்சா கூட அந்த ஸ்வர்கலோகத்துல என்ன இல்ல அப்படின்னா எத்த நாராயண பாத பங்கஜ ஸ்மிருதி பகவானுடைய பாதத்தோடைய ஒரு எண்ணம் ஒரு ஸ்மிருதி ஸ்மரணம் அங்க இல்லையே ஏன் அப்படின்னா பிரமிஷ்ட
பிரமுஷ்ட அதிசயேந்திரிய உற்சவாத்து அப்படின்னு. ஏன்னா அந்த இடத்துல போகங்கள்லாம் ரொம்ப ஜாஸ்தி. இந்த ஊர்ல நம்ம நம்ம லோகத்திலேயே பூமியிலேயே போகங்களை ரொம்ப அனுபவிக்கும் போது நமக்கு வந்து சாதனை பகவத் விஷயத்துல மனசு அவ்வளவு ஈடுபடாது. இந்திராதி லோகங்கள் மேல மேல போனா சௌக்கியங்கள் சுகங்கள்னா ரொம்ப அதிகம். அதுல போனா இந்திரியங்களுக்கு அத்தனை விஷயங்கள் சுகானுபவங்கள் அவ்வளவு இருக்கு. இந்திரிய உத்தவாத்துங்கிற அது கொண்டாட்டம். அங்க போனா அங்க போனா பகவத் ஸ்மரணம் வரவே வராது. அதனால அவெல்லாம் வேண்டிக்கிறான். என்ன வேண்டிக்கிறாளாம், ஸ்வர்கிச்சே அமர இச்சி தாக்கே தேவா மிருத்யு லோகே வியாஹா ஜன்மாஹம் நாராயண நாமே ஹோம் ஜீவன் மோக்த நாராயண நாமே ஹோம் ஜீவன் மோக்த கீர்த்தனி அனந்த கௌங்கீதி வைகுண்டி சே ஜன சதா சிந்திதாதி கை ஏதே ஏதி ஹரி சே தாச. ஸ்வர்க்கத்துல இருக்கக்கூடிய அமரர்களை துக்காராம் பாபா சொல்ற, அவ எப்பத்தாலும் வேண்டிக்கிறானோ என்னன்னா நமக்கு என்னைக்கு ஜென்மா பூலோகத்துல கிடைக்கும் அப்படின்னு வேண்டிக்கிறானோ. ஏன் அப்படின்னா என்னைக்கு நான் பூமியில பிறந்து நாராயணா நாராயணா நாராயணான்னு கீர்த்தனம் பண்ணி அப்பவே ஜீவன் முக்தனா ஆகக்கூடிய பாக்கியம் எனக்கு எப்ப கிடைக்கும். ஏன்னா இந்திரலோகத்துல கூட அது கிடைக்காது. அதனால வேண்டிக்கிறா. பாகவதம் சொல்றது துக்காராம் பாபா சொல்றான்னா சாஸ்திர பிரமாணம் இல்லையா எல்லாத்துக்குமே அவர்கள் வாக்கு ஒன்னொன்னும் பாகவதை சொல்றார். இந்த இடத்துல கல்பாயுஷாம் ஸ்தானதயா புனர்பவாத் ஷணாயுஷாம் பாரத பூஜ யோகரம். எனக்கு கல்பாயுஷம் ஒரு கல்பம் வாழ போறேன் அப்படின்னா கூட எனக்கு இந்திராதி தேவாதி லோகங்கள்ல பிரம்மலோகம் கூட எனக்கு வேண்டாம். எனக்கு அல்பாயுசா இருந்தா கூட எனக்கு ஒரு க்ஷணம் இருந்தா கூட ஒரே ஒரு க்ஷணம் பாரத பூமியில ஜென்மா கிடைச்சா போதும் அப்படின்னு வேண்டிக்கிறாளாம். ஏன் அப்படின்னா ஏன்னா நயத்ர வைகுண்ட கதா சுதாபகா சாதவோ பாகவதாக ததாசயாக. எந்த இடத்துல பகவான் நாமம் இல்லையோ பகவான் நாம கீர்த்தனம் இல்லையோ எந்த இடத்துல பகவானுடைய கதைகளை கேட்கிற பாக்கியம் இல்லையோ எந்த இடத்துல சாது சங்கம் இல்லையோ சுரேஷ லோகோபி பிரம்ம லோகமாவே இருந்தா கூட எனக்கு அது வேண்டாம். எங்களுக்கு அது வேண்டாம். அது ஆசைப்படக்கூடிய விஷயம் இல்ல. இதுதான் வேணும்னு யாரு நான் தேவர்கள்லாம் சொல்றானோ தேவஸ்துதின்னு பஞ்சமஸ்கந்தத்துல நம்ம பாரத வருஷத்தை பத்தி சொல்லும் பொழுது பண்ற ஸ்துதி அங்க சொல்றாரு அந்த விஷயத்த. அப்படி பகவன் நாமம் சாது சங்கம்ங்கிறது இங்க இருக்கிறத விட்டுட்டு அப்படி கூட யாராவது அங்க போவாளா? அப்ப என்ன கேக்குறாரு இங்க பட்டர்னா, அந்த இடத்துல என்ன இருக்கு அந்த இந்திரலோகத்துல? தேவர்களே வேண்டாங்கிறான் அந்த இந்திரலோகம். அங்க வந்து பகவத் ஸ்மரண கிடையாது. அது போய் எனக்கு வேணுமா? அது எனக்கு வேண்டாம். கங்கேஸ்வரா பகவான பார்த்து ரங்கநாதனை பார்த்து வேண்டிக்கிறார். கங்கேஸ்வரா தத் புறமாஸ்வதானாம் பிரத்யாசுனாம் அந்யதமோ பவே. எனக்கு உன் ஸ்ரீரங்கத்துல இது ஒரு ஓரமா ஒரு இடம் கூட எனக்கு அது போதும். ஓரமானா என்ன அப்படின்னா இங்க சொல்றார் உன்னோட வீதியில ஸ்ரீரங்க வீதியில ரத்தியாசுனாம் அந்யதமோ பவேயம் அப்படின்னு ஒரு நாயா எனக்கு ஒரு ஜென்மா கிடைக்காதா? ஒரு நாயா நான் அது ஓரமா இருந்துட்டு போறேன். அது கூட எப்படி வேண்டிக்கிறார் சொல்ற? அந்த ஸ்ரீரங்கத்துல ஒரு நாயா எப்படி இருக்கணும்னா அந்த நாய் அப்படியே உற்சவம் எல்லாம் நடக்கும்போது அப்படியே பெரிய பெருமாளே அப்படி நம் பெருமாளே அப்படியே பாத்துட்டு பெருமாள் இந்த ரோட்ல நீ பாட்டு நாயா இருக்கேன் அப்படின்னா நாயா சும்மா இருந்தா என் தர்சனம் எப்படி கிடைக்கும்? வீதியில இருக்கேன் எப்படி கிடைக்கும்னா நான் வீதியில இருந்தாலும் நீ வீதிக்கு வருவியே உன் கருணை அப்படி இருக்கே பாதி நாள் உற்சவம் உற்சவம்னு நீ வந்து தெருவில வந்து எங்களுக்கு தர்சனம் கொடுப்பியே அப்ப நான் பாப்பேன். அப்ப பாக்கும்போது கூட எப்படின்னா அப்படியே அந்த வரவா பின்னாடி எல்லாம் அப்படியே போயிண்டு முன்னாடி நின்றுட்டு அதை பாத்துட்டு சில பேர் சொல்லுவா பண்டரிபுரத்துக்கு வாரக்கறி போகும்பொழுது நிறைய பேர் அனுபவமா சொல்லுவா என்னன்னா ஒரு நாய் எங்களோட அப்படியே முழு வாரக்கறிக்கு வந்தது அங்க எப்படிலாம் நாமா சொன்னமோ அது அப்படியே சாப்பிடாம தூங்காம எங்க கூடயே வந்தது. அது ஏதோ சித்த புருஷன்தான் ஏதோ மகாத்மா தான் அப்படி வந்திருக்கு. அந்த பட்டர் சொல்றார் அந்த மாதிரி ஒரு விலட்சணமான ஒரு நாயா கூட நான் இருக்கக்கூடாது. என்னை பார்த்தா இந்த நாய் வந்து இப்படி பெரிய நம்பெருமாளே எப்படி பாக்குறது பத்தியா? இந்த மாதிரி புறப்பாடு வந்தா அது எப்படி பின்னாடியே போறது பத்தியா? இது ஏதோ ஒரு சித்த புருஷன் அப்படின்னு எனக்கு உண்டாட ஆரம்பிச்சுடுவா. எனக்கு எப்படி தெரியுமா வேணும்? ஒரு சொறி நாயா இருக்கணும். என்னை பார்க்கவே யாருக்கும் பிடிக்க கூடாது. நான் என்னை பார்த்தா துரத்தணும் அப்படி இருக்கணும். ஒரு கும்பலா நாய் இருக்கும்போது அந்த நாயெல்லாம் வள்ளு வள்ளு குழைக்கும் போது அது கூட நின்று நானும் அந்த பெருமாளை பார்த்துட்டுதான் எனக்கு அப்படியே சொல்றார் பிரத்யாசுனாம் அந்யதமோ பவேயம்னா அந்த ஸ்ரீரங்க வாசத்துல அப்படி ஒரு ஆசை இருக்கு இல்லையா? சங்கர பகவத் பாதால் சொல்றார் லக்ஷ்மி நிவாசே ஜகதாமி வாசே ரிப்பத்மவாசே ரவிபிம்பவாசே கிருபா நிவாசே
குணபிருந்தவாசே ஸ்ரீரங்கவாசே ரமகாமனோமே. பகவத்பாதாளுக்கு ஸ்ரீரங்கம் வந்ததுக்கு அப்புறமா இங்கே இருந்துடலாம் அப்படின்னு தோன்றலாம். இந்த இடத்துல நம்ம எங்கேயுமே போக வேண்டாம் அப்படின்னு தோன்றதுன்னா அந்த மாதிரி இப்படி ஒரு ஆள் இங்க சொல்றார். எனக்கு இந்த இந்த விட்டுட்டு அச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை அர்த்தம் சொல்றோம் இல்லையா. சுவாமி தெரிவாச்சான் பிள்ளை பேச்சில் கூட இந்த அர்த்தத்தை எடுத்துக்கல. இந்திர லோகம்ங்கிறதுக்கு பேச்சுக்கு கூட ஸ்வர்க லோகம்னு எடுத்துக்கல. ஏன் அப்படின்னா சுவாமி தெரிவாச்சான் பிள்ளை சொல்றார், இந்திர லோகம்னா நீ ஸ்ரீரங்கத்தோட கம்பேர் பண்ணும்போது அல்பம். இந்திர லோகத்தை கம்பேர் பண்ணுவேன் அது வந்து கேவலம் இல்லையா, ஏன்னா தகுதி இல்லையா. ராமரோட யார், ராம அவதாரம் பெருசா கிருஷ்ண அவதாரம் பெருசா? அப்படி வேணா ரெண்டு பக்தாள் வந்து ஒரு பிரேமையினால கிருஷ்ண மாதிரி ராமர் வரமாட்டார் ராம அப்படி வேணா சொல்லாமே தவிர ஒரு மனுஷனோட போய் பகவான கம்பேர் பண்ண முடியுமா இல்லையா. யாராவது சாதாரண உபன்யாசம் பண்றவாளையும் ஏன் குருநாத சிஷியாலா இருக்கட்டும் அவளையும் குருநாதர் உபன்யாசத்தையும் கம்பேர் பண்ண முடியுமா? பண்ணா அதை காட்டிலும் முட்டாள்தனம் இருக்க முடியுமா? ஏதாவது கம்பேர் பண்ணா எப்படி பண்ணணும்? குருநாதர் சொன்னது அழகா இருந்ததா, கண்ணன் கீதை சொன்னது அழகா இருந்ததா அப்படின்னு வேணா கம்பேர் பண்ணும். அப்ப கூட நமக்கு எல்லாம் தெரியும் குருநாதர் சொன்னதா நல்லா இருந்ததுன்னு இல்லையா. அந்த மாதிரி இங்க சொல்ற இது என்னது, இந்திரலோகம். இந்திரலோகம்னா என்ன அர்த்தம்னா பிரம்மேந்திராதி சப்தங்கள் பரமாத்மா வாச்சகம். எல்லாத்தையும் சாஸ்திரத்துல பிரம்ம இந்திரன் வர இதெல்லாமே என்னன்னா பரமாத்மா தான் அது குறிக்கும் அப்படிங்கறதுனால இந்திரலோகம்னா எங்க வைகுண்டமா. அப்ப ஆழ்வார் என்ன சொன்னார்னா, இச்சுவை தவிர இந்த ஸ்ரீரங்கத்தை இருந்துட்டு உன் நாம கீர்த்தனம் பண்றதை தவிர வைகுண்டம் ஆளும் அச்சுவையும் பெரியனும் வேண்டேன். அந்த வைகுண்டமே நீ கொடுக்குறேன்னா கூட எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாராம். இது பூலோக வைகுண்டம் இங்க இருக்க அந்த வைகுண்டம் எனக்கு எதுக்கு, எனக்கு வேண்டவே வேண்டான்ட்ட. வைகுண்டம் பெரியனும் வேண்டேன். இது ரொம்ப சுலபமா சொல்லலாம் இல்லையா. அது பாகவதத்துல நிறைய ஸ்லோகம் வரும். எப்படி வரும், நாக பிருஷ்டம் நச்ச பாரமேஷ்டியம் ந சார்வபௌமம் ரசாதிபத்தியம் அப்படின்னா சொல்லுவா. ஏன்னா கிருஷ்ணா எனக்கு ஸ்வர்க்கம் வேண்டாம், எனக்கு வந்து நாகலோகம் வேண்டாம், எனக்கு பிரம்மலோகம் எதை வேணா சொல்லலாம். ஏன்னா அதெல்லாம் என்னன்னே நமக்கு தெரியாது. தெரியாத வஸ்துவை வேண்டாம் வேண்டாம் சொல்லிடலாம் இல்லையா. இன்னொன்னு நம்ம கிடைக்கவே கிடைக்காதுன்னு தெரிய வஸ்துவே அப்படி சொல்லிடலாம். ஆனா இந்த இடத்துல அப்படி சொல்லல. வைகுண்டம் பெரியனும் ஏன் அப்படி சொல்றாருன்னா, பெரிய பெருமாள் ஒரு நாமகீர்த்தனம் பண்ண உடனே தர்வாத்த கேக்குறாராம், இந்த மாதிரி நாமகீர்த்தனம் பண்ணா என்னால கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாத ஒண்ணு இருக்கு, நீ வேண்டாம்னு சொல்ல முடியாத ஒண்ணு இருக்கு, என்னன்னா என் திருநாடு பரமபதம். அது நீ உனக்கு கிடைச்சே ஆகுங்கிறார். அதுக்கு சொல்றார், நீ எனக்கு கொடுத்தா கூட எனக்கு வேண்டாங்கிற, நீ கொடுத்துதான் ஆவேங்கிற, நீ கொடுத்தாலும் நான் வாங்கிக்க மாட்டேன் அப்படிங்கிற, எனக்கு வேண்டாம் அந்த பரமபதம்ங்கிறார். ஏன் அப்படின்னா பெரியனும் வேண்டேன் அப்படி யாராவது சொல்லியிருக்காளோ, யாராவது பரமபதத்தை வேண்டாம் சொல்வாளா அப்படின்னா சொல்லியிருக்காளான்னா சொல்லியிருக்காரே. நம்ம ஆழ்வாருக்கு முன்னாடியே ஒருத்தர் சொல்லியிருக்க, அது சுவாமி பெரியவாசன் பிள்ளையே எடுக்கிறார். நமக்கே ஞாபகம் வராம இருக்கவே முடியாது யாருன்னு நம்ம அனுமான். பரமபதம் வேண்டாம்னு சொல்லிட்ட எப்பனா, உற்பா முதலா புல் எறும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலுக்கு உயித்தனன் அப்படின்னு. யா எப்படி இருந்தார் பெருமாள், ராம ராம அவதாரத்துல பகவான் அவதார காரியங்கள்லாம் முடிச்சுட்டு கிளம்பும் பொழுது அந்த அயோத்தியில இருந்த புற்பால் முதலிய எறும்பாதி ஒன்றின்றியே ஒரு மரம் செடி கொடி ஒரு சின்ன ஸ்மாலஸ்ட் இன்செக்ட் கூட ஒண்ணு கூட விடாம எல்லாரையும் நற்பால் குவித்தனை அப்படின்னு பரமபதம் கொடுத்துட்டாராம். கொடுத்துட்டு ஹனுமான கூப்பிடுறார். அப்ப ஹனுமான் கை குபிச்சுண்டு அவருக்கு எப்பவுமே இப்படித்தானே வருவார், வினயத்தோட ஒரு சிகரம் இல்லையா, அவர் அப்படியே கை குபிச்சுட்டே வர்றார். என்ன சொல்றார், இங்க கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கு எனக்கு புரியறது. ஏன்னா அவருக்கு ஒரு எறும்புக்கு இருக்கு ஒரு புல்லுக்கு இருக்கு வைகுண்டம் அப்படின்னா ஹனுமானுக்கு வைகுண்டம் இல்லாம இருக்குமா? ஆனா ஹனுமான் சொல்றார், ஸ்னேகோமே பரமோ ராஜன்னு ஸ்வய திஷ்டதி நித்யதா பக்திஷ்ட பரமா வீர பாவோ நான் எத்ர கச்சதி. சொல்றார், எனக்கு நீ கொடுக்குறேங்கிற நான் கொஞ்சம் வரல அப்படின்னு. ஏன் வரல அப்படின்னா இப்ப சொன்ன அதே காரணம்தான். ஸ்வர்க்கத்துல என்ன இல்லையோ வைகுண்டத்துலயும் அது இல்லையா, என்ன இல்லைன்னா அங்கேயும் என்ன எத்திர வைகுண்ட கதா சுதா நாம சங்கீர்த்தனம்ங்கிறது வைகுண்டத்துல போனா என்னன்னா பெருமாள் கொண்டிருப்பார், எல்லாரும் பார்த்துட்டே இருக்கணும். குருநாதர் ரொம்ப வேடிக்கையா சொல்வார், இது வந்து வேடிக்கை தான் எடுத்துக்கணும். அங்க போய் யாராவது இந்த வைகுண்டத்துக்கு போய் நின்றுட்டு யாராவது தெரியாம இந்த ஹரிராமா அங்கிருந்து புஷ்ஷு சத்தம் வரும். என்னன்னா அந்த அனந்தாழ்வார் வந்து யாராவது பேசினாலே புஷ் அப்படின்னு
ஏன் அப்படின்னா இங்கெல்லாம் யாராவது நம்ம கதையில வரும்போது சமையல் இருக்கும்போது யாராவது பேசினா அப்படிங்கிறோம் இல்லையா, குருநாதர் சொல்ற அதை ஆரம்பிச்சதே அனந்தாழ்வார்னாங்கிற உங்க மேல அனந்தம் தாங்கிற அது சேஷன் தான். உங்க வைகுண்டத்துல யாராவது பேசினா அவனே புஷ்ன்னு வரான் அவர். ஏன்னா யாருமே பேசக்கூடாதான் அங்க நாமால. அதனாலதான் பார்த்தார் இங்கே நாமதேவர் கிளம்பி மேல போனார் வைகுண்டத்துக்கு போனார். அங்க போனா கீர்த்தனம் பண்ணாதேங்கிறா, நாம பண்ணாதேங்கிறா. கரஸ்தி தேபி வைகுண்ட பிராபிய ஜென்ம புனச்சதா திரு துக்காராம திரும்பி வந்துட்டார். ஏன்னா அவன் அங்கேயாவே இருப்பான் அப்படிங்கிறா. ஏன் அப்படின்னு அங்க நாம சொல்ல விட மாட்டேங்கிறா, கீர்த்தனம் பண்ண விட மாட்டேங்கிறா. அப்படி ஒரு இடம் எனக்கு எத்தனை எத்தனை ரகுநாத கீர்த்தனம் தத்ரு தத்ர கிருதமஸ்த காஞ்சலி பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம் மாருத்தியம் நவதராக்ஷ சாந்தகம்னு எந்த இடத்துல பகவன் நாம குண கீர்த்தனம் இல்லையோ அது வைகுண்டமாவே இருக்கட்டும் எனக்கு வேண்டாங்கிற. எனக்கு அழகா சொல்ற பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்துல என்னன்னா, இப்ப எப்போ ஒரு விஷயத்துல எனக்கு இது பிடிக்காது இல்ல இது நன்னா இருக்காது அப்படின்னு சொன்னா அது நம்ம ஆர்கியூ பண்ணி அவகிட்ட கன்வின்ஸ் பண்ணலாம். இல்ல இல்ல எனக்கு பாவக்கா பிடிக்காது அது கசக்கும். இல்ல இல்ல தானி நன்னா வறுத்து கொடுக்குறேன் செம்மையா பண்ண அப்படின்ற மாதிரி பண்ணி கொடுத்தா உனக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லி கூட கன்வின்ஸ் பண்ணலாம். இவர் என்ன சொல்ற, வைகுண்டத்தை குறைக்கலையாம், வைகுண்டம் பரமபதம், அதுக்கு வந்து அப்பேற்பட்ட ஒரு பெருமை இருக்கு, இருக்கதான் இருக்கு, அது இல்லன்னு சொல்லல. ஆனா என்ன அப்படின்னா உங்க சொல்ற எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற, அதாவது பாவக்கா கசப்பா இருக்கு இல்ல இது வந்து புளிப்பா இருக்கு வேண்டாம்னா ஏதாவது சொல்லலாம். அது ரொம்ப நல்லாதான் இருக்கு, எனக்கு வேண்டாம்னா அவகிட்ட என்ன பண்ண முடியுங்கிறார். அவளுக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்க, ஹனுமான் எனக்கு வேண்டாங்கிறார். விபவாவதாரத்துல ஹனுமானுக்கு அப்படி ஒரு நிஷ்ட, நம்ம ஆழ்வாருக்கு அர்ச்சாவதாரத்துல அப்படி ஒரு நிஷ்ட. அதனால சொல்றார் அந்த வைகுண்டத்தை விட்டுட்டு நீ இப்படி கீழே வந்து எவ்வளவு அழகான திருமேனியோட நீ தர்சனம் கொடுத்துட்டு இருக்கும்போது இதை விட்டுட்டு நான் அங்க போவேனா, வைகுண்டத்து வாசிகள் எல்லாமே இறங்கி உன் தர்சனம் பண்ணணும் தர்சனம் பண்ணணும் நீங்க இறங்கி வந்து உன்னை பார்க்கும்பொழுது இங்க எனக்கு பிறக்கக்கூடிய பாகியம் கிடைச்சிருக்கு, இதை விட்டுட்டு நான் வைகுண்டம் வருவேனா, எனக்கு வேண்டானா. இவர் வேண்டான்னு சொல்றாரு இல்லையா, பெருமாளுக்கு இப்படி இருக்கவாளை பார்த்தா அப்படி ஒரு பெருமை, அப்படி பெருமைப்படுறார் சொல்றார் இல்லையா. அம்பரீஷ் உபாக்கியானத்துல பாகவதத்துல பின்னாடி உத்தவ கீதையில நிறைய வாட்டி சொல்றார், மத் சேவையா பிரதீத்தம் சாலோக்கியாதி சதுஷ்டயம் ந இச்சந்தி. என் பக்தாளா எப்படி தெரியுமா இருப்பா, என் பக்தாளுக்கெல்லாம் நான் வந்து சாலோக்கியம் சாமீபியம் சாரூபியம் சாயுஜ்யம்னு எல்லாம் கொடுக்க தயாரா இருக்கேன், அவன்னா எதுவுமே எனக்கு வேண்டாம், எதுவுமே எனக்கு வேண்டாம், நீ போது நீ போது நீங்கிட்ட இருக்கா அப்படிங்கிறா இல்லையா. அப்படி இருக்காராம் இந்த இடத்துல ஆழ்வார். இத சொல்றார், பச்சை மாமலை போல் மேனி பவழவாய் கமல செங்கண் அச்சுதா அமரரேரே ஆயர்த்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாளும் அச்சுவை பெரினும் வேண்டேன். நீ கொடுத்தாலும் எனக்கு வைகுண்டம் வேண்டாம், எனக்கு என்ன வேணும்னா இப்படியே உட்காந்துண்டு உன்னோட நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு ஸ்ரீரங்கத்திலேயே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். உடனே அப்ப பெருமாள் அவரை பார்த்து கேட்கிறார், ஓ அப்படின்னா இந்த சம்சாரத்திலே நீ இருக்கேங்கிறியா, இந்த சம்சாரத்திலே இருந்துடுறியா அப்படின்னார். உடனே அதுக்கு சொல்றாராம் என்னன்னா, வேத நூலு பிராயம் நூறு மனுஷர் தாம் புகவரேலும் பாதியும் உறங்கி போகும் நின்றதில் பதினையாண்டு பேதை பாலகனதாகும் பிணி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமானவருளானே. நூலு பிராயம் நூறு, பெருமாள் கேட்கறதுக்கு பதில் இது, வைகுண்டம் வேணானா அப்ப நீங்க இருந்துடுறியா சம்சாரத்துல இருந்துடுறியான்னா. அதுக்கு சொல்றார் இந்த சம்சாரம் எப்படி இருக்குங்கிறத எடுத்து சொல்ற, வேதம் நூலு நூல்னா இங்க சாஸ்திரம்னு எடுத்துக்கணும். வேதம்ங்கிற சாஸ்திரம் என்ன சொல்றது, நான் மனுஷனுக்கு 100 வருஷம் ஆயுசு அப்படின்னு சொல்றது. இந்த மனித பிறவி அப்படிங்கிறதே நமக்கு சுலபமா கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. குருநாதர் அத்தனை வாத்தி சொல்வார், அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு ஒரு கீர்த்தனத்துல சொல்றார், நர ஜன்மம் அரிதானது இதை மறக்காமல் மறக்காமல் கருத்தினில் கொண்டு செயலாற்றுவாய். ஆறறிவு கொண்டது 7 பிறவிகளும் பிறவிகளிலும் ஏற்றமானது அப்படின்னு சொல்ற. இது வந்து 84 லட்சம் யோனியும் சொன்னோம் இல்லையா, இப்பதான் சொன்னோம் நம்ம பிறவிக்கு மட்டும்தான் நாக்கு இருக்கு நாமா சொல்ல முடியும், நமக்குதான் 6 அறிவு இருக்கு, நமக்குதான் விவேகம் இருக்கு. நல்லது கெட்டது அப்படிங்கிறத எதுவும் மேலோட்டமா இல்ல, மேலோட்டமா நல்லது கெட்டதுங்கிறது ஒரு மிருகத்துக்கு கூட தெரியும், ஒரு ஆடு கூட இது இது வந்து விஷ செடி சாப்பிடக்கூடாது அப்படின்னு அது அந்த புத்திய பகவான் அது கூட வச்சிருக்கான். அப்ப நல்லது கெட்டதுன்னு அப்படி இல்லை, இருக்கு நல்லதுலயே இருக்கிறதுல நல்லது எது அப்படின்னு தெரிஞ்சுக்கூடிய புத்தி நமக்கு தான் இருக்கு. ஆனா அப்படி அருமையா கிடைச்சிடக்கூடிய இந்த மனுஷ ஜென்மா
துர்லபம் மானுஷம் ஜென்ம அப்படின்னு பாவுரம் சொல்லும் போது சொல்றார், துர்லபம் மானுஷம் ஜென்ம ததபி அத்ருவம் அர்த்ததம். நரஜென்மம் ஏன் துர்லபம் அப்படின்னா, எப்படி கிடைச்சது நமக்கு தெரியாது. எப்படி நம்ம இப்ப திடீர்னு நம்ம மனுஷாலா பிறந்திருக்கோம், ஏன் பிறந்தோம், எப்படி பிறந்தோம், எல்லாமே சாஸ்திரம் சொல்றது கர்மாதான். கர்மாதான், கர்மானா எந்த காம்பினேஷன் ஆஃப் கர்மா எனக்கு இந்த ஜென்மம் கிடைக்கும் தெரியலையே. பொதுவா ஒண்ணு சொல்லுவான், என்ன சொல்லுவான்னா, ரொம்ப பாபம் பண்ணியிருந்தா நரகத்துக்கு போவோம், ரொம்ப புண்ணியம் பண்ணா சொர்க்கத்துக்கு போவோம், பாபமும் புண்ணியமும் ஒரு மிக்ஸ்டா இருந்ததுன்னா, ஒரு ஒரு இதுல இருந்ததுன்னா பூமியில வந்து பிறப்போம். இந்த அளவுக்கு தான் தெரியும், பாபமும் புண்ணியமும் எந்த ரேஷியோல இருந்தா மனுஷனா பிறப்போம் தெரியாது இல்லையா. கரெக்டா இந்த இவ்வளவு பாபம் பண்ணலாம், இவ்வளவு புண்ணியம் பண்ணா ஜென்மம் கிடைக்கும் அப்படின்னு கால்குலேட் பண்ணி பிறக்க முடியாதுன்றதுனாலயே எப்படியோ பகவத் கிருப்பையில ஜென்மா கிடைச்சிடுத்து. அப்படி கிடைச்ச போதிலும் இந்த ஜென்மா எப்படி இருக்குன்னா, ததப்பி அத்ருவம் சொல்றார். வேதம் நூலு பிராயம் நூறு மனிசர் தாம், ஏன் மனிதர் அப்படிங்கிற வார்த்தைக்கு இங்க சொல்றார் நூறு அப்படின்னு சொன்னா கூட, நூறுங்கிறது ரொம்ப அல்பம் தானா, நூறு ஆயுசு அப்படின்னா நூறுங்கிறது என்ன பெருசு மாதிரி சொல்றோம். நமக்கு நூறு ஆயுசு இப்ப நம்பர் மட்டுமே உன்னத்தோட அளவை கரெக்டா சொல்லிடாரு, உன்னத்தோட வேல்யூவை கரெக்டா சொல்லிடாரு. ஏன் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றோம், ஒருத்தங்கிட்ட என்கிட்ட நூறு தங்க காசு இருக்கு அப்படின்னா, நூத்த வந்து அப்படியா என்கிட்ட நூறு வேர்க்கடல இருக்கு, நம்ம ரெண்டு பேர்கிட்ட ஒரே விஷயம் இருக்கு அப்படின்னு சொன்னா அதை எவ்வளவு முட்டாள்தனம். ரெண்டு பேருக்கும் நூறு நூறுங்கிறது வேணா சேமே, தவிர இவங்கிட்ட இருக்கிற தங்க காசு இவங்கிட்ட இருக்கிறது வெறும் வேர்க்கடல அப்படின்னா நூறுங்கிறது ஒன்னாயிடாது. நீங்க சொல்றாரு மனிதர், அதுலயும் மனிதர், ஏன்னா நம்மளோட இங்க கம்பேர் பண்ற யாரோடனா, உனக்கு உன்னோட ஆயுசுங்கிறது எவ்வளவு அல்பம்னு காட்டுறதுக்கு, நம்ம மனிதர்களோட ஆயுசு எவ்வளவு அல்பம்னு காட்டுறதுக்கு, தேவர்கள் ஆயுசு எப்படி இருக்கு, பிரம்மா ஆயுசு எப்படி இருக்குன்னு யோசிச்சுக்கோங்கிற. ஏன் அப்படின்னா, நம்மளுடைய ஒரு வருஷம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு ஒரு நாள், அப்ப நம்மளுடைய 365 நாள் அப்படிங்கிறது இல்லையா, அதாவது நம்மளோட அதுதான் அவளுக்கு ஒரு நாள். அப்ப அந்த மாதிரி நம்மளோட 365 இயர்ஸ் தான் அவளுக்கு ஒரு வருஷம், நம்மளோட 365 வருஷம் அவளுக்கு ஒரு வருஷம், அந்த மாதிரி 100 வருஷம் அவளுக்கு ஆயுது தேவர்களுக்கு. இதுக்கா இதெல்லாம் நடுவில் இருக்கிறதெல்லாம் விட்டுருங்க, இது ஹையஸ்ட் ஒன்று இருக்கு, யாரா பிரம்மா. பிரம்மாக்கு ஆயுசு எப்படின்னா கால்குலேட் பண்றதே ரொம்ப ஆச்சரியம். என்னன்னா இது நம்ம ஆயுசுலாம் கணக்கு எடுத்துக்கூடாது, அதெல்லாம் விட்டுலாம், விட்டு நேரம் யுகத்துக்கு போயிடணும். யுகத்துல இப்ப நம்ம இருக்கிறது கலியுகம், மொத்தம் 4 யுகம் இருக்கு, சத்ருயுகம்னு சொல்றோம். இந்த 4 யுகம் எது, சத்தியயுகம், பிரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இந்த 4 யுகம் வந்து ஒரு ரவுண்டு போச்சுன்னா அதுக்கு ஒரு சத்துர்யுகம்னு பேரு இல்லையா. அந்த மாதிரி 1000 சத்துர்யுகம்ன்றது பிரம்மாவோட 12 hours. அது எப்படி, நம்ம வந்து ஒரு யுகத்துல ஒரு ஏதோ ஒரு மன்வந்தரத்துல ஏதோ ஒரு, அதாவது பூச்சினா பூச்சி அந்த கம்பேரிசன்ல நம்ம வந்து அது டைனியஸ்ட் கூட நம்ம கம்பேர் ஆக மாட்டோம். ஒரு சத்துர்யுகம்ங்கிறதே நமக்கு ரொம்ப பெருசு. அந்த சத்துர்யுகம்னா 1000 சத்துர்யுகம் ஒரு டே டைம், அந்த மாதிரி 1000 சத்துர்யுகம் நைட் டைம், அந்த மாதிரி அவருக்கு 2000 சத்துர்யுகம் ஒரு டே, அந்த மாதிரி 365 நாள் அவருக்கு ஒரு வருஷம், அந்த மாதிரி 100 வருஷம் அவர் வாழ்வார் அப்படின்னா அந்த ஆயுஸ் எங்க இருக்கு, நம்மளோட 100 வயசுங்கிறது எங்க இருக்கு. அது சொல்றார் மனிதர் தாம், நீ ஒரு மனுஷன். குருநாதர் சொல்வார், நீ எதுக்கு தேவன் தேவர்கள் பிரம்மா எல்லாம் போற, சுத்தி பாரு, இந்த மலை உன்னோட எவ்வளவு வருஷம் முன்னாடி இருந்திருக்கு, ஆகாசம் எவ்வளவு காலமா இருந்திருக்கு இல்லையா. இதெல்லாம் பார்த்தாலே எப்பவுமே, நம்ம நேத்து கூட சொன்னோம் இல்லையா, எப்போல இருந்து சங்கர பகவத் பாதால எப்ப இருந்தாருனே தெரியாது, அவர் காலத்திலேயே ஹிமாலயம் இருந்திருக்கு, இன்னைக்கும் நம்ம இருக்கு ஹிமாலயம் பாக்குறோம் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றோம். அப்ப அந்த மலை எவ்வளவு காலமா இருந்திருக்கு, அதோட கம்பேர் பண்ணாலே நம்மளோட வருஷம் 100ங்கிறது மகா அல்பம். அது சொல்ற ஏதோ வேதம் வந்து வேதம் நூலு பிராயம் 100 மனிதர் தான் உபுவரேலும் அப்படின்னு விட்டார். என்ன அர்த்தம்னா, 100 100 100ன்னு சொன்னா ரொம்ப சந்தோஷப்படாத, 100ன்னு சொல்றதே தவிர எல்லாரும் அந்த 100 வயசு அட்டைன் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, ஜித்தேந்திரியனா இருக்கவாளுக்கு 100 வயசு, இல்லாத போனா 100 வயசு எல்லாம் எல்லாரும்லாம் இருக்கிறது இல்லையே. அதனால சொல்றார் உபுவரேலும், முதல்ல புக மாட்டான்ட்டார், புக்கவாசி பேரு 100 வயசே முதல்ல இருக்கவே மாட்டான். அதான் சொல்றார் அத்ருவம். இது ரொம்ப வைராக்கியமா எடுத்து சொல்றார் வெரிவால் சான் பிள்ளை. என்னன்னா யோசிச்சு பாரு, நம்ம ஜன்மம் வந்து பிறந்ததுல இருந்து ஒண்ணுதான் நிச்சயம், அத்தனை பேருக்கும் என்ன நிச்சயம்னா, ஜாத்தசிஹி த்ருவோ மிருத்யுஹோ அப்படின்னு மரணம்ங்கிறது நிச்சயம், அது தெரியுமே தவிர
எப்ப மரணம்னு தெரியாது, எப்படி மரணம்னு தெரியாது, எங்க மரணம்னு தெரியாது. சாஸ்திரம் 100 வயசுன்னு சொன்னா கூட அது கேரண்டி ஒண்ணும் கிடையாது. நமக்கு சாஸ்திரம் 100 வயசு நான் இருப்பேன்னு சொல்லியிருக்கேன், நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லல. ஜிதேந்திரனா இருந்தா 100 வயசு இருப்பேன்னு சொல்லியிருக்க. அப்ப என்னன்னா மரணம்ங்கிறது ஒத்தொத்தருக்கும் எப்ப வரும்னே சொல்ல முடியாது. பரீட்சை திருஷ்யம் சொல்லும்போது அதுதானே அதுல நமக்கு விசேஷமா சொல்றோம். என்ன விசேஷம்னா பரீட்சத்துக்கு ஒரு சாபம் ஏற்பட்டது. என்ன சாபம்? இன்னில இருந்து 7வது நாள் உனக்கு மரணம். அப்படின்னா உலகத்துல யாருக்குமே கிடைக்காத ஒரு பெரிய வரம் அவனுக்கு கிடைச்சது. சாபம் இல்ல, என்ன வரம்னா யாருக்குமே உனக்கு தெரியாது. என்ன தெரியாது? நான் இப்ப இதுல இருந்து நெக்ஸ்ட் செகண்ட் நான் உயிரோட இருப்பேனான்னு எனக்கு தெரியாது. ஆனா பரீட்சத்துக்கு ஒண்ணு தெரியும், என்னன்னா நிச்சயமா 7 நாளைக்கு எனக்கு மரணம் வராது. அந்த கேரண்டி யாருக்கு கிடைக்கும்? அவனுக்கு தான் கிடைச்சது. அவன் என்னன்னா தீர்மானம், 7 நாள் எனக்கு மரணம் வராது. ஏன்? எனக்கு சாபம் இருக்கு, இன்னில இருந்து 7வது நாள் தான் மரணம்னு அது பகவானே மாத்த முடியும். அப்ப எனக்கு அந்த கேரண்டி அவனுக்கு இருக்கு. அதனாலதான் சுகசரியர் வரும்போது அவன் என்ன கேக்குறான்னா ரெண்டு கேள்வி கேக்குறான். ஒருத்தர் வந்து மரண தருவாயில என்ன பண்ணணும், ஒருத்தர் வந்து வாழ்நாள் முழுவதும் என்ன பண்ணணும், மரண தருவாயில என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டான். ஏன்னா அவனுக்கு வந்து அது ரெண்டு விஷயமா இருக்கு. அவனுக்கு 7 நாள் வாழணும் இல்லையா, அந்த 7 நாள் நான் என்ன பண்ணணும், இப்ப பிராணன் போகும்போது நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறான். ஆனா நமக்கு அந்த ஒரே கேள்விதான், ஏன்னா எப்பவுமே நம்ம என்ன பண்ணணும், ஏன்னா மரணம்ன்றது எப்ப வேணா வரும். அப்படின்னும்போது எப்பவுமே நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தாதான், மரணத்துக்கு வரும் மரணம் வரும்போது நம்ம என்ன பண்ணணுமோ அதை எப்பவுமே பண்ணிட்டு இருந்தாதான் மரணம் வரும்போது பண்ணணும், பண்ண முடியும். ஏன்னா எப்ப வரப்போறது மரணம் தெரியலையே. அதான் இங்க சொல்றார் அத்ருவம். அத்யவா பாகவதம் சொல்றது மரணம் எப்படி இருக்கணும். அத்யவா அப்தசதாந்தேவா, 100 வயசுன்னு சொல்லியிருக்கே தவிர உனக்கு மரணம் இப்பவும் வரலாம், 100 வயசும் கழிச்சியும் வரலாம், நடுவுல எப்ப வேணா வரலாம். குருநாதர் ரொம்ப அழகா ஒரு கதை சொல்லுவார். ஒரு சாது இருந்தாராம், அவர் ஞானி இல்ல சாது. அவர் வந்து பகவான் அடையணும்னு ஆசைப்பட்டு அது கொஞ்சம் வைராக்கியமா அப்படியே ஒரு சாது வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வர்றார். அவர்கிட்ட ஒரு சொத்து மருந்து ஒண்ணும் கிடையாது, பிக்ஷை எடுத்துதான் வாழற. யாரோ ஒரு வழிபோக்கன் ஒரு நாளைக்கு அவரை பார்த்து ஒரு குளிர்காலமா இருக்கேன்னு ஒரு ஷாலை கொடுத்துருக்கான். அந்த ஷாலை அவர் யாரோ கொடுத்தாலேன்னு வாங்கிட்டார், வாங்கிட்டு போத்தின்னு இருக்கார். அதை தவிர ஒரு ஏதோ கமண்டல் வச்சுட்டு இருக்கார், ஏதோ பிக்ஷைக்கு ஒரு கொட்டாங்குச்சி வச்சுட்டு இருக்காரு, ஒரு ஒண்ணும் கிடையாது, ஒரு திருவோடு வச்சுட்டு இருக்காரு. ஒரு நாளைக்கு அவர் ஏதோ அசந்து படுத்துட்டார் மத்தியானம். இவனும் ஒரு திருடன் வந்து இவன் இவர்கிட்ட இருந்து ஷாலை எடுத்துட்டு போயிட்டான். எடுத்துட்டு போகும்போது இவர் முயற்சி விட்டார். அவன் எடுத்துட்டு போறத பார்த்தா என்னோட ஷாலு போச்சு ஷாலு போச்சுன்னு பின்னாடியே ஓடுறார். அவன் ஓடுற ஓட்டத்துக்கு இவர் ஓட முடியல. இவர் கத்தின்னு ஓடுறத பார்த்து கிராமத்து ஜனங்கள் எல்லாம் பார்த்தா இப்போ சாதுவோட ஷாலு போயிடுச்சுன்னு அவளாம் துரத்திட்டே போறான். அவன் அதுக்குள்ள எங்கேயோ ஓடி போயிட்டான், இந்த பக்கம்தான் போனான் இந்த பக்கம்தான் போனான் இவனும் ஓடுற. கொஞ்ச நேரம் கழிச்சு அவருக்கு இன்னும் தோணித்து நிறுத்திட்டார். கிராம ஜனங்கள்லாம் சொன்னா என்ன சுவாமி என்ன கிடைச்சிட்டான் என்னாச்சு. அவருக்கு திரும்பினார், வேற பக்கமா ஓட ஆரம்பிச்சுட்டாரு. எல்லாரும் பார்த்தா ஓஹோ இவருக்கு இவரு சாது இல்லையா, இவருக்கு தியான சக்தியில அவன் எங்க இருக்கான் தெரிஞ்சு போயிடுச்சு இருக்கு, அதான் இப்படி போறார் அப்படின்னு இவாளும் கடகடன அவர் பின்னாடியே போனான். இவர் என்ன பண்ணார், நேர அந்த கிராமத்துல இருந்த சுடுகாட்டுல போய் உட்கார்ந்து விட்டார். இவாள்லாம் பார்த்தா என்ன சுவாமி இங்க வந்தேள், அவன் ஏதோ திருடன உங்களை ஷால் எடுத்துட்டு போயிட்டான் ஓடினேள், இங்க வந்திருக்கேள், எங்க எதுக்கு இங்க வந்தேன். அவன் சொன்னார், நான் இங்க இருக்கேன், இன்னைக்காவது ஒரு நாள் அவன் இங்க வருவான் அப்படின்னு. என்ன அர்த்தம் அப்படின்னா அதுக்கு அது ஓடும்போது ஒரு ஞானம் வந்துடுதான். அல்பமா ஒரு ஷாலுக்காக போய் இப்படி பின்னாடி ஓடுறோமே, இதை எல்லாமே அநித்தியம் தானேன்னு. அப்ப இங்க வந்து உட்காந்து என்ன சொல்றாருன்னா, எவனா இருந்தாலும் ஒரு நாள் சுடுகாட்டுக்கு வந்துதானே ஆகணும், அவரை தேடிட்டு நான் போக வேண்டாம், மரணம்ங்கிறது நிச்சயம்னு குருநாதர் சொல்வார். அத்யவா இன்னைக்கு வருவானா, நாளைக்கு வருவானா, இல்ல 20 வருஷம் கழிச்சு வருவானா, 100 வருஷம் கழிச்சு வருவானா தெரியாது. ஒரு நாள் ஆனா இங்க வந்துதான் வந்து ஆகணும்ங்கிற மாதிரி எப்ப மரணம் வரும்னே தெரியாது. கபீர்தாசர் அதனாலதான் சொல்றார், இந்த சரீரம்ங்கிறது ரொம்ப அருமை, ஆனா அகங்காரப்படாது, அது ஞாபகம் வச்சுக்கோ. என்னன்னா ரொம்ப அத்ருவம், ஏன் நீர்க்குமிழி மாதிரி. அழகா சொல்ற, மத்துக்கரு மாயாக்கோ அகங்காரு, மத்துக்கரு காயாக்கோ அபிமானு, காயாகாரு சே காஜி, காயாகாரு சே காஜி, ஜெய்சே ஓஸ் ராமோதி, ஜோங்கா பவன் கா லக ஜாயே, ஜப் கா பவன் கா லக ஜாயே, காயா தூல் ஹோ ஜாசி, காயா தூல் ஹோ ஜாசி, ஜெய்சே ஓஸ் ராமோதி. மத்கர் மாயா கோ அஹங்கார், மத்கர் காயா கோ அபிமான். சுப்ரார் ஒரு பானை இருக்கு, அந்த பானை ரொம்ப அழகா இருக்கு, அது அப்படியே ஏதோ மேஜை மேல ஒருத்தன் வச்சிருக்கான், வேகமா காத்து அடிச்சதுன்னா அந்த பானை பட்டுன்னு கீழே விழுந்து உடஞ்சு போயிடுற மாதிரி
இந்த உடம்பு என்னன்னா அதுக்குள்ள ஒரு காத்து இப்படி உள்ள போயிட்டு இப்படி வெள்ளம் வந்துருக்கு, உள்ள போயிட்டு வெள்ளம் வந்துருக்கு. நம்ம வந்து அதை என்ன தைரியத்துல வெள்ளம் விடுறோம்னா திரும்பி உள்ள வரும்ன்ற நேரத்துல தான் நம்ம வெள்ளையே விடுறோம். அது திரும்பி உள்ள வரும்ன்ற தைரியம் நமக்கு இல்லாட்டி வெள்ளம் விடுவோமா? ஆனா அது அப்படி ஒரு நாளைக்கு என்ன ஆகும் சொல்ற, ஜோங்கா பவன் காலகு ஜாய், அந்த பானை களிமண்ணா இருந்தது அது ஏதோ எடுத்து இப்படி பானையா பண்ணிருக்கா, வேகமா காத்து அடிச்சதுன்னா திரும்பி அந்த பானை எப்படி களிமண்ணா போயிடுமோ அந்த மாதிரி இந்த சரீரம் என்னன்னா இப்படி பண்ணிருக்கே தவிர பஞ்சபூதங்களால ஆயிருக்கு. இந்த காத்து உள்ள போறதே ஒரு நாள் ஜூங்கா பவன் காலகு ஜாய், ஜப்பு காப்பவன் காலகு ஜாய், இந்த பிராணன் அப்படியே வேகமா ஒரு நாள் கிளம்பி போகும். அப்ப என்ன ஆகும்னா காயா தூளு ஹோ ஜாஸ்மி, இந்த உடம்பு திரும்பி மண்ணா போயிடும்பா, மண்ணுல இருந்து வந்த உடம்பு திரும்பி மண்ணா போயிடும். அதனால சொல்றார் எப்பவுமே நினைவு வச்சுக்கோ, அருமையான ஒரு ஜென்மம், அருமையான ஒரு பிறவி, மனித பிறவி, ஆனா அத்ருவம். அதனாலதான் இது வந்து எந்த வயசுல வேணாலும் நமக்கு மரணம் ஏற்படும், எப்ப வேணா மரணம் ஏற்படும், எங்க வேணா மரணம் ஏற்படும், எந்த நிலையில வேணா நமக்கு மரணம் வரும்பொழுது குடிச்சிட்டு இருக்கானா சரி குடிச்சு முடிச்சுட்டு வரட்டும், அதுக்கப்புறமா அப்படின்னு வெயிட் பண்ணா அது மரணம். ஓ இன்னும் அந்த வேலையெல்லாம் முடிக்கலையே, அவ அதெல்லாம் முடிக்கட்டும் அப்படின்னு நிக்காது, ஐயோ வயசாகலே அப்படின்னு சொல்றார் பெரியவாச்சான் பிள்ளை. கர்ப்பத்திலே முடிதல், ஜனியா நிற்க முடிதல், பிறந்து முடிதல், நாலு நாள் இருந்து முடிதல், பால்யத்திலே முடிதல், செருக்கி திரியும் எவ்வனத்திலே முடிதல், ஜரையிலே முடிதலாய் மரணத்தை நிர்ணயிக்க அறிதாம்படியே இருப்பது அப்படின்னு. எப்ப மரணம் வரும்னு அவர் விடாம சொல்றார். கர்ப்பத்துல இருக்கும்போதே அபார்ட் ஆயிடுது அப்படின்னு போயினாலும் போயிடும் அந்த ஜீவன், இல்ல பிறக்கும் போதே ஸ்டில் பான் அப்படின்னு பிறக்கும் போது செத்து போயிடுது அப்படின்னு உண்டு, இல்ல ஒரு நாள் இருந்து போயிடுது, ஒழுங்கா பிறந்தது அழுதுது இருந்துட்டு ஆனா போயிடுது அப்படின்னு உண்டு, நாலு நாள் இருந்து போச்சு அப்படின்னு உண்டு, இல்ல அஞ்சு வயசு குழந்தை அப்படி விளையாடிட்டே இருந்தது போயிடுது அப்படின்ற துக்கமும் உண்டு, இல்ல ரொம்ப செருக்கு 25 வயசு யுவாவா அப்படியா பெருமையா வாழ்ந்துட்டு இருக்கான் பொழுது மரணம் வந்தது அப்படின்னு உண்டு, இல்ல வயசாயி எல்லாரும் நம்மளை நொந்து இவ இன்னும் இருக்காளே நினைக்கிற அளவுக்கு நம்ம துக்கம் பட்டு உயிர் போறதும் உண்டு. இப்படி இப்பதான் மரணம் வரும், இப்பதான் வராது அப்படின்னு கிடையாததுனாலதான் பகவன் நாமான்னு வச்சதே. பகவன் நாமா எப்படின்னா எப்ப வேணா சொல்லு, எங்க வேணா சொல்லு, எந்த நிலையில வேணா சொல்லு, நீ ஏன் வச்சிருக்கணும், மரணம் எப்ப வரும்னு எப்படி தெரியும்? அப்ப அந்தே நாராயண ஸ்மிருதி, உயிர் போகும்போது பகவன் நாமா இருக்கணும்னா பகவன் நாமக்கு ரூலே இருக்கக்கூடாது இல்லையா? நான் குளிச்சுட்டு இருக்கும்போதே உயிர் போறது, நான் பாத்ரூம்ல இருக்கும்போதே உயிர் போறதுன்னா அப்ப நான் பகவான் நினைக்கிறதுக்கு முடியலமே. அப்ப நான் எப்பவுமே தன் பகவன் நாமத்தை சொல்லிட்டே இருக்கணும்ன்றதுக்காக தான் அதுல எந்த நியமமும் இல்லாம துளி நியமமும் இல்லாமன்னு வச்சிருக்கார் இல்லையா? அது சொல்றார் அப்படிதான் இருக்கு. மனுஷர் தான் புகுவரேனும், ஒரு கால் 100 வருஷம்லாம் அவர் இருந்துடவே மாட்டான். இந்த அவ்வளோ அத்ருவம் பிராணன்றது எப்பவனா போகும், ஆனா ஒரு கால் புகுவரேனும், யாரோ ஒருத்தர் 100 வயசு அவன் இருக்கான்னு வச்சுப்போங்கிற, யாரோ அப்படி இருந்து 100 வயசு இருந்துட்டானாலும் அவா கூட என்ன ஆறுதுன்னு, அவனுக்கு 100 வயசுனே வச்சுப்போம், அப்ப கூட பாதியும் உறங்கி போகும். அந்த 100 வயசுல என்ன ஆச்சுன்னா 50 வருஷம் ஈஸியா கணக்கு பண்ணிட்டார். 50 இயர்ஸ் ஆஃப் எனிபடிஸ் லைஃப் என்ன பண்ணிட்டு இருந்தானா, தூங்கிட்டு இருந்தாங்கிற எனிபடிஸ் லைஃப் யாரா நான் குருநாதர் ரொம்ப அழகா சொல்லுவார் என்னன்னா, இது ராத்திரி மட்டும் தூங்குறவனை பத்தி சொல்லியிருக்காராம், பகல்ல தூங்குறவானா இன்னுமே ஜாஸ்தியா வேணும் இல்லையா? இது ராத்திரி மட்டும் தூங்கினா பாதியும் உறங்கி போகும், நித்ரையா ஹிரியதே நக்தம் அப்படின்னு பாகவதத்துல சுகாச்சாரியர் சொல்றார். பாதி அப்படியே தூக்கத்திலே போயிடுறது, தூக்கத்துல போனா என்னன்னு ஆழ்வார்க்கு அடிச்சுக்கிறதான் இப்படி அஞ்ஞானத்துல தூக்கம் வந்து இட் டோட்டல் வேஸ்ட் ஆஃப் டைம். பகவான் வந்து தூக்கத்தை எப்படி வச்சிருக்கான் அப்படின்னா நமக்கு வந்து அது போக்யமா வைக்கல, இட் இஸ் நாட் சம்திங் டு என்ஜாய், ஒரு ரெஸ்டுக்காக வச்சிருக்கான். குரு அழகா சொல்வாரு, நமக்கு சயின்டிஸ்டே இப்போ டாக்டர்ஸ் எல்லாமே சொல்வான், அதாவது இன்சோம்யா அப்படிங்கிறதுதான் தூக்கமின்மை தான் பைத்தியம் பிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப், தூங்காமையே இருந்தா பைத்தியம் பிடிச்சிடும் இல்லையா? அப்ப மனசுக்கும் உடம்புக்கும் ரெஸ்ட் கொடுக்கறதுக்காக பகவான் வச்சிருக்கான். ஆனா தூக்கத்துல அஞ்ஞானத்திலேயே முழுகி இருக்கிறதுனால நமக்கு வந்து ஒண்ணுமே அதுல பண்ண முடியாது, we are totally useless when we are sleeping. அதனால இங்க ஆழ்வார் நினைச்சுக்கிறாரா, ஒரு பாதி ஆயுசு எனக்கு நாமா சொல்லாமே வீணா போயிடுது, பகவான் நாமா சொல்ல முடியாம வீணா போறதே அப்படின்னு பாதியும் உறங்கி போகும். எப்படி இருக்கணும் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை சொல்ற, லக்ஷ்மணர் மாதிரி இருக்க வேண்டாமா? லக்ஷ்மணர் எப்படி இருந்தானா, ஜஹௌ நித்ராஞ்ச தந்திரீஞ்ச அப்படின்னு இந்த காட்டுல அந்த 14 வருஷத்துல ஒரு நாள் லக்ஷ்மணர் தூங்கலை, ராமருக்காக காவல் காத்துண்டு ஒரு நாள் தூங்கலையாம்,
அப்படி இருக்க வேண்டாமா? பகவத் கைங்கரியத்துல ஈடுபட்டு பகவான நினைச்சுண்டு தூக்கத்தை மறந்து அப்படி இருக்க வேண்டாமா? உறக்கமோ சோம்பலோ களைப்போ எதுவுமே இல்லாம அப்படி வாழணுமேங்கிற, அப்படி இல்லைன்னா 50 வருஷம் வீணா போச்சு. மீதி 50 இருக்கே அதுல என்னன்னா, நின்றதில் 15 ஆண்டு 15 வருஷம், அந்த மீதி 50ல ஒரு 15 வருஷம் பேதை பாலகனதாகும். பேதை பாலகன் அது சைல்ட்ஹுட்லயே போயிடுதுங்கிற, பாலகனா இருக்கும்போது அரியா பருவம் அது. அதனால முதல்ல 5 வயசு வரைக்கும் என்ன நடந்ததுன்னு நமக்கு இனி கூட ஞாபகம் இல்லை. ரொம்ப ரேரான சில பேருக்குதான் அந்த ஏஜ் கொஞ்சமா ஞாபகம் இருக்கும். முதல் 1 வருஷம் 2 வருஷம் எல்லாம் யாருக்குமே ஞாபகமே இருக்காது என்ன நடந்ததுன்னு உலகத்துல, அப்படி அறியாமையில இக்னோரன்ஸ்ல. அப்ப என்னன்னா, அந்த பால்ய வயசு முழுக்க நம்ம அசதந்திரனா இருக்கும், டிபெண்டன்சி. நம்ம சாப்பாடு கூட நம்மளாலே எடுத்து சாப்பிட முடியாது, போஷணம் கூட யாராவது நமக்கு பண்ணாதான் உண்டு, நமக்கு ஆகாரமோ தண்ணியோ அன்னமோ கொடுத்தாதான் உண்டு. அப்படி இருக்கும்பொழுது பகவான் நினைக்கிறதுங்கிறது நம்மளால முடியுமா? அப்ப நேத்து என்ன சொன்னேன், நாமா சொல்றதுக்கு வந்து வயசே கிடையாதுன்னு. அதுக்கு அந்த பாக்கியம் வேணும் இல்லையா? கணநாதன் அம்மா வயசுல இருக்கும்போதே நாரதர் வந்தார், சொல்லி கொடுத்தார். சொல்லி கொடுக்காம போனா அந்த அம்மா போய் கதையில உட்கார்ந்தா அந்த குழந்தைக்கு பாக்கியம், உட்காராம போனா அந்த அம்மா கைய பிடிச்சிட்டு கிருஷ்ணாராமா கோவிந்தான்னு சொல்லி கொடுத்தாதானே உண்டு அந்த குழந்தைக்கா, அது எப்படி தெரியும்? அதனால சொல்ற ஆ தேதை பாலகனது ஆகும், பாலகன் அது ஆகும். அது ஆகும்னா இங்க என்னன்னா, மீதி வருஷம், மீதி வருஷத்துல என்ன ஆறுதான், யௌவனத்தை அப்படி சொல்ற யூத்த, அது பேர் கூட சொல்ல பிடிக்கலையாம். ஏன்னா அந்த வயசுல அந்த அந்த ஒரு யௌவனத்துலதான் நம்ம தொண்டடி கொடி ஆழ்வார் வாழ்க்கை கொஞ்சம் தடுமாறிது. அதனால அந்த ஏஜ் நினைச்சுக்கிறதுக்கே அவருக்கு பிடிக்கலையா, வாக்கால சொல்ல கூட பிடிக்கலையா, அது ஆகும். அது ஒரு வயசு, என்ன வயசுன்னா அது நம்மளை நாசமா போகிறதுக்குன்னே பண்ற ஒரு வயசான். ஏன் அப்படின்னா, அப்படி உலக விஷயத்துல அப்படி நம்மளை அது அப்படி போய் ஈடுபடுத்திடும். ஏன்னா அந்த யூத்ல வந்து இந்த ஹாட் பிளட் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி ஒரு ரத்தமே ஒரு தெம்பு இருக்கும், ஒரு செருக்கு ஒரு செருக்கு இருக்கும், முடியாதே கிடையாது அப்படின்னு தோணும். அப்ப வந்து இந்திரியங்கள்லாம் புஷ்டியா இருக்கும், அதனால வந்து இவ்வளவு இது சாப்பிட்டா நமக்கு ஆகுமா, இதை எதையுமே ஜீர்ணிக்க கூடிய ஒரு சக்தி இருக்கும். அதனால எதை வேணாலும் சாப்பிடுறது, அந்த இந்திரியங்களுக்கு அதை கேட்கறது எல்லாம் கொடுக்கறது, கண்டதை பாக்குறது இந்த இடத்துல போறது, கண்டதை பேசுறது, கண்டதை சாப்பிடுறதுன்னு அப்படியே இருந்து திவாச்ச அர்த்தேகயாராஜன்னு குடும்ப மரணேனவான்னு இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் அலஞ்சண்டு லௌகீகமா சம்பாத்தியத்திலையும் குடும்பத்தை காப்பாத்துறதுலயும் இதுலயே இருக்க என்ன ஆயிடுறதுங்கிறார். பிணி பசி மூப்பு துன்பம் அப்படிங்கிற இந்த மாதிரி அந்த ஒரு யவ்வனத்துல தனக்கு என்னதான் பண்றோம்னு தெரியாம கண்டபடி இந்திரியங்கள்லாம் போற போக்குல போக விட்டு வியாதி வர்க்கான வித்தை அப்பவே உள்ள போட்டுடுறான். இதுக்கப்புறமா வயசாகும்போது என்ன ஆகுது, நான் எல்லா வியாதியும் ஒன்னா குடிச்சுக்கிறது. ஏன்னா அப்ப சாப்பிட்டு 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 கண்டதை பார்த்து கண்டதை கேட்டு கண்டதை பண்ணி இவனுக்கு பழகினதுனால அந்த கண்ணும் காதும் மூக்கும் வாயும் நாக்கும் திரும்பி திரும்பி அதையே இவனை கேட்கறது. அதே அவன் திரும்பி திரும்பி கேட்டா இப்ப குடுக்கலாம்னா மூப்பு துன்பம் வயசாயிடுது. ரொம்ப அழகா சொல்றா பெரியவாச்சான் பிள்ளை. இங்க ஆழ்வார் என்ன பண்றாரா, கீதையில பகவான் சொன்னார் இல்லையா துக்க தோஷானு தர்ஷனம்னு, அந்த மாதிரி இந்த இடத்துல ஆழ்வார் எப்படி ஒரு நிலம் வாங்க ஒருத்தன் போறான்னு வச்சுப்போம், ஒரு லேண்ட் வாங்க போறான், அந்த லேண்டோட வேல்யூவை வந்து கொஞ்சம் குறைக்கணும், அந்த பைசாவை கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவான்னு குத்தம் கண்டுபிடிப்பான் அந்த லேண்டுல. பத்தியா இங்க பத்தியா இங்க பள்ளமா இருக்கு, அங்க ரொம்ப மேடா, இங்க சாக்கடையா இருக்கு, இங்க ஏதோ குட்டையா இருக்கு, இதுக்கு இவ்வளவு விலையா அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த மனுஷ பிறவியில இருக்கிற தோஷங்கள் எல்லாம் எடுத்து சொல்றாராம் பகவான் கிட்ட. எதுக்காக ஆதலால் பிறவினே சொல்ல போற, அதுக்காக இந்த தோஷங்கள்லாம் எடுத்து சொல்றாராம். அப்ப குரு அதை சொல்வார், இது பார்க்கணும்னு. ஏன் பார்க்கணும்னா, எதெல்லாம் நமக்கு நம்ம விடணுமோ அதுல தோஷத்தை பார்க்கணும், எதெல்லாம் நம்ம பிடிச்சுக்கணுமோ அதுல குணத்தை தான் பார்க்கணும். சச்சங்கத்துக்கு வந்தா சச்சங்கத்தை நம்ம பிடிச்சுக்கணும் கெட்டியா, அதுல போய் தோஷம் பார்த்துட்டு இருக்க கூடாது. இவ அப்படி பேசினா அவ அதான் சொன்னா அப்படின்னு நினைச்சுட்டு சச்சங்கத்தை விட்டுட்டா குருநாதர் சொல்வா, சச்சங்கத்துக்கு வந்தா உன் ஞாபகம் வச்சுக்கணும், அங்க குருநாதர் தவிர மத்தவாயெல்லாம் மனுஷாதான், அங்க அவர் மட்டும்தான் மகாத்மா அப்படிங்கறதுனால குணதோஷங்கள்லாம் இருக்கதான் இருக்கும். அதை பார்த்துட்டு சச்சங்கத்தை விட்டுட்டு போயிட்டோமானால், கவியதாசர் ஒரு தோகால சொல்றார், நீ வந்து வயிறு அட்டிக உன்னு கெட்டு போச்சுன்னா அது போய் நீ கொடுத்து சரி பண்ணிப்ப இல்லையா, அதுவே ஏதோ நம்ம தெருவுல 10 ரூபாய்க்கு வாங்குற ஒரு முத்துமால அருந்து போச்சு தூக்கி போட்டுடா. ஆனா வைர நெக்லஸ் அப்படி அருந்து போச்சு தூக்கி போடுவோமா? அது சரி பண்ணி வச்சுக்கிற மாதிரி லோகத்துல ஏதாவது தோஷம் இருந்தா அதை பார்த்து அதை விட்டுடணும், ஃபைன் ஃபால்ட் அண்ட் லீவ் இட். ஆனா சத்து விஷயத்துல தோஷமே பார்க்காம என்ன நடந்தாலும் திரும்பி திரும்பி போய் ஒட்டி வச்சுக்கணும். ஆனா இங்க சொல்றாரு, இந்த இதுல என்ன இருக்கு மனுஷ பிறவியில, பிணி பசி மூப்பு துன்பம்,
இப்படி வியாதி வந்து அதுக்கப்புறமா பசினால இது வேணும் அது வேணும்னு ஆசைப்பட கடைசியில வயசானா என்னன்னா இந்த ஆசைகள்லாம் கனமா இருக்கு, இந்திரியங்கள்லாம் வீக்க போயிருக்கு, அதுக்கு முடியல. அதான் சொல்றா சங்கர பகவத் பாதா, அங்கம் கலிதம் பலிதம் முண்டம் தர்சன விஹீனம் ஜாத்தம் துண்டம் விருத்தோ யாதி கிரகித்வா தண்டம் சதபின முஞ்சதி ஆஷா பிண்டம். பல்லு போயிடுத்து, கையில குச்சி வச்சுட்டு நடக்க முடியலன்னு இருந்தா கூட ஆசைகள் விட்ட பாடு இல்லையா. அதான் சொல்றார், எப்படியாவது இப்படியேவாது வாழ்ந்துடலாம் நினைச்சிட்டு இருக்கும்போது துன்பம், என்ன துன்பம்னா மரணமே வந்துடுறது. இப்படி ஒரு வாழ்க்கை, 100 வயசுல 50 வயசு தூக்கத்துல போறது, 50 வயசு இந்த மாதிரி பாதி பாதி வந்து பால்யத்திலயும் பாதி யவனத்திலயும் வீணடிச்சு மீதி வயசாகும் போது கஷ்டப்பட்டு, இது என்ன வாழ்க்கை? நின்றதில் 17 ஆண்டுன்னு ஒரு பாடம் நம்ம பெரியவாசன் பிள்ளை சொல்லும் போது இன்னொரு பாடமா சொல்றாரு, நின்று இப்15 ஆண்டு அப்படின்னா மீதி 50 வருஷம். அந்த 50 வருஷத்தை வேற மாதிரி கூட பிரிக்கிறார், 20, 20, 10. 20 வருஷம் பால்யம், 20 வருஷம் வயசாய் போறது, 10 வருஷம் லௌகீகத்திலேயே ஈடுபட்டு இருக்காரு. அதான் கபீர்தாஸ் சொல்றார், இப்படி போறதே வாழ்க்கை. ஆழ்வாருங்க என்ன அடிச்சுக்கிறாருன்னா, வாழ்க்கை முழுக்க நாமாவே இல்லாம போயிடுச்சேங்கிறோம் இல்லையா, அதையே சொல்றார். வீட்டு கயே தின பஜன வினாரே, வீட்டு கயே தின பஜன வினாரே, பால அவஸ்தா கேல கவாயோ, ஜப யோவன தப மான கனாரே, வீத் கயே தின பஜன வினாரே. வாழ்க்கையே இப்படி போயிடுத்தேன், என்ன நான் பஜனையே இல்லாம வாழ்க்கை போயிடுத்தேன், பால அவஸ்தா கேளு கவாயோ. சொல்றா என்ன தெரியுமா பண்ணிருக்கேன், லாஹே காரண மூல கவாயோ அஜகுனகை மன கே கிருஷ்ணாரே. இன்ட்ரெஸ்ட் நிறைய வரும், இன்ட்ரெஸ்ட் நிறைய வரும், இன்ட்ரெஸ்ட் நிறைய வரும்னு ஒருத்தன் பிரின்சிபலையே லூஸ் பண்ற மாதிரிங்கிற, இதுல போட்டா பைசா அதிகம் வரும், பைசா அதிகமா வரும், கடைசியில உள்ளதும் போச்சுங்கிற மாதிரி உனக்கு அருமையா ஒரு ஜென்மா 100 வருஷம் கொடுத்துருக்கார், அது இது பண்ணா எனக்கு இன்னும் சௌக்கியம் கிடைக்கும், இது பண்ணா இன்னும் சௌக்கியம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு நினைச்சுட்டு, லாஹே காரண மூலகமாயும் லூசிங் த பிரின்சிபல். அப்படி பண்ணி கூட அஜகுன கை மனுக்கி கிருஷ்ணாரே, மனசோட ஆசை ஒண்ணும் இப்ப எத்தனை அனுபவிச்சாலும் போதும்னு தோண போறது இல்ல, இப்படி உன் வாழ்க்கை வீட்டு கையே தின பஜனை வினாரே அப்படின்னு பஜனை இல்லாம போறதேங்கிறார். தான் குருநாதர் நம்ம கிட்ட சொல்றார், இந்த மனசு கிட்ட சொல்ற மாதிரி சொல்றார், நமக்கு உபதேசமா, நல்ல சமயம் இது நடுவ விடாதே மனதே, நல்ல சமயம் இதை நழுவ விடாதே. குறை ஒன்றில்லாத இந்த ஒரு மனுஷன் கிடைச்சிருக்கு, ஒரு நல்ல சமயம் நழுவ விடாதேங்கிறார். அதனால இங்க சொல்றார், இப்படி இருக்கு வேதம் நூலு பிராயம் 100, மனுஷர் தாம் புகுவரேலும் பாதியும் உறங்கி போகும், நின்றதில் 15 ஆண்டு பேதை பாலகனாகும், பிணி பசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அப்படின்னு. அதனால அரங்கமான குருநானே எனக்கு பிறவி வேண்டாம் அப்படின்னு பெருமாள் இவர் சொல்ற பாசம் எல்லாம் கேட்டுன்னு தானே இருக்கார், இவர் விடாம அரங்கமா நகருடானே நன்னா கேட்டுன்னு இருக்கார். கிருஷ்ணர் என்ன என்ன சொல்றேன், போன பாசனத்துல எனக்கு இச்சுவை தவிர யார் போய் இந்திரலோகம் வாழும் அச்சுவை வேண்டேன், பெரினும் வேண்டேன்னு அந்த பரமபதமும் வேண்டானே, இப்ப என்ன சொல்றேன்னா இதுவும் இந்த லோகம். பெருமாள் சொல்றார், என்கிட்ட 2-2 தான் இருக்கு, உபேதி பூத்தின், ஒண்ணு இந்த உலகம் இல்லாட்டா வைகுண்டம். நீ என்ன ரொம்ப அழகா சொல்ற பெரியவாச்சான பிள்ளை, அந்த காலத்துலலாம் ஆணையிட்டு சொல்றதுன்னு ஒண்ணு உண்டாம், ஆணையிட்டு சொல்றதுன்னா என்னன்னா சொல்ற, அந்த சின்ன வயசுல எல்லாம் நம்ம கூட அடிக்கடி இதெல்லாம் பண்ணிருப்போம், இந்த காலத்து குழந்தைங்க எல்லாம் பண்றதுலாம் தெரியாது, ஏய் காட் ப்ராமிஸா நீ அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு காட் ப்ராமிஸா அவன் மேல நம்ம வந்து போட்டுருவோம் பழிய இல்லையா, என்ன காட் ப்ராமிஸா அவன் மேல பழியின, அந்த மாதிரி இதுக்கு அதுக்கு திருவானைன்னு பேரா, நிற்பாயாகிய திருவானை இடப்பாயாகிய திருவானை என்பாரை போலே நீர் படுத்துகிறதேன் அப்படிங்கிறார். என்ன படுத்துறனா சில பேரு என்ன பண்ணுவானா, அப்படியே பெருமாளுடைய நின்னா நிந்தா நிற்பாயாகில் திருவானை, நிற்பாயாகில் திருவானை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ எழுந்து நீ வந்து பெருமாள் மேல ஆணை நீ நிக்கக்கூடாது அப்படின்னு வரும், பெருமாள் மேல ஆணை நீ நிக்கக்கூடாது அப்படின்னா இந்த பயந்துட்டு உடனே உட்கார்ந்துட்டானா இதை படுத்துட்டுருவானா, படுத்துட்டா கிடந்தாயாகில் திருவானை
நீ வந்து பெருமாள் ஆணையா படுத்த கூடாது அப்படின்னு படுத்துவார் போலே அப்படிங்கிற இந்த மாதிரி படுத்துறீரே நீ என் மேல பெருமாள் சொல்றா ஆழ்வார பத்தி என்ன படுத்துறேன்னா என்கிட்ட இருக்கதே ரெண்டுதான் உபய விபூதி ஒண்ணு வந்து இந்த லோகம் ரோகிக சுகங்கள் இல்லாத போனா இன்னொன்னு பரமபதம் நீ ரெண்டுமே வேண்டாம்னா என்ன என்ன பண்ணுவேன்னா உடனே அவர் பெருமாள் ஆழ்வார் சொல்றார் இப்படி பெருமாள் போய் சொல்லலாமா என்ன அரங்கமா நகருளானே என்ன போய் சொல்ற அப்படின்னா அவர் சொல்றார் திருத்தியா விபூதி விபூதி துவயத்துக்கும் புறமாய் திருத்தியா விபூதியான கோவிலே எனக்கு ஒரு இருப்பிடம் அறிதோ கோவில்ல ஒரு இடம் எனக்கு கொடுக்க கூடாதா அப்படின்னா என்னன்னா ஸ்ரீரங்கத்துல வாசம் அப்படிங்கிறது திருத்தியா விபூதியா இது சம்சாரத்தையும் சேராதான் பரமத்தையும் சேராதான் ஏன் அப்படின்னா சம்சாரத்துல இருக்கிற துக்கம் அங்க கிடையாது மதுரைபுரி ஆசிரமத்துல இருக்கவாளுக்கு அது புரியும் நம்ம உற்சவத்துக்கு 10 நாள் இங்க வருவோம் இல்லையா அப்ப அந்த ஆசிரமத்துல அந்த 10 நாள் வரும்பொழுது எல்லாரும் சொல்ற விஷயம் இது எல்லாருக்கும் பிரத்யக்ஷ அனுபவம் இது என்ன அப்படின்னா இந்த இடம் நிஜமாவே இதே உலகத்துல ஒரு பார்க் தானா அப்படின்னு டவுட் வந்துடும் ஏன்னா இது எங்கேயோ தனியா ஒரு உலகம் மாதிரிதான் இருக்கு அதான் ஆழ்வார் சொல்றார் ஸ்ரீரங்கம் எப்படின்னா சம்சார துக்கம் அங்க சம்சாரம்னு இருக்கிறதே தெரியாதா அங்க அப்ப பெரிய பெருமாள் இருக்கிறதால பரமபதம் சொல்லாமேனா பரமபதத்துல இல்லாத ஒண்ணு இங்க இருக்கு என்னன்னா இங்க உற்சவம் இருக்கு அங்க உற்சவம் இல்லையே இங்க பெரிய பெருமாளுக்கு நம்பெருமாளுக்கு அத்தனை உற்சவம் இருக்கே அங்க பகவானுக்கு உற்சவம் கிடையாதே இது தனித்த இடமா அந்தப்புறமா பகவான் வச்சுட்டு இருக்கானா தன் அபிமானப்பட்டவர்களுக்கு மட்டும் கொடுப்பானா அப்படி இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீரங்கத்துல எனக்கு ஒரு வாசம் அப்படின்னு சொல்றார் பெருமாளை கேட்கிறார் இந்த ஸ்ரீரங்கத்துல இத்தனை பேர் இத்தனை கைங்கரியம் பண்றாளே உமக்கு திருவாராதனை பண்றதுக்கு அத்தனை பேர் இருக்கா உனக்கு பூ தொடுக்கிறதுக்கு அத்தனை பேர் இருக்கா உனக்கு பிரசாதங்கள்லாம் பண்றதுக்கு அத்தனை பேர் இருக்கா உனக்கு பல்லக்கு தூக்குறதுக்கு அத்தனை பேர் இருக்கா அந்த ஸ்ரீரங்கத்துல சுத்தி பார்த்தா எல்லாரும் கைங்கரியப்படுறாளா இருக்கா பெருமாள் அவரை பார்த்து கேட்கிறார் அப்படி ஒரு கைங்கிறதுக்கும் லாயக்கு இல்லாத உனக்கு நான் எதுக்கு ஸ்ரீரங்கத்தை இடம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டா பெருமாள் சொல்றார் எனக்கு வந்து நேரடியா உனக்கு சாட்சாத்தா கைங்கரியம் பண்றதுக்கு சாட்சாத்தா ஒரு தாசியத்துக்கு எனக்கு வந்து கண்டிப்பா தகுதி இல்லையா இருக்கும் ஆனா உனக்கு இப்படி சேவை பண்றாளே அந்த சேவை பண்றவாளுக்கு நான் ஒரு தாசனா பிரித்திய பரிசாரக பிரித்திய பிரித்திய பிரித்தியசிய பிரித்திய அப்படின்னு உனக்கு உன்னோட பிரித்தியர்களோட பிரித்தியர்களுக்கு பிரித்தியர்களா இருந்துட்டு அவர்களுக்கு பிரித்தியர்களா இருக்கிறவர்களுக்கு நான் ஒரு பிரித்தியனா அப்படின்னா இது என்ன பாவம் அப்படி இருக்கு அப்படி நான் எங்கேயாவது அவர்களுக்கு ஒரு கைங்கரியம் பண்ணிட்டு ஒரு தொண்டு பண்ணிட்டு இருக்கேனே நான் அவர்களுக்கு உனக்கு கைங்கரியம் பண்றதுக்கு தகுதி இருக்கு உனக்கு யார் அப்படின்னு நீ கேப்பையாகி எனக்கு ஒரே ஒரு வரம் கொடு என்ன அப்படின்னா அந்த மாதிரி ஒரு பிரித்தியா இருக்காளே அப்படி ஒரு தாசர்கள் இருக்காளே அந்த தாசர்கள் வீட்டுல ஓடக்கூடிய சாக்கடையில இந்த ஜென்மமே அப்படின்னு கேட்கிறார் ஆளவந்தார் நவதாசிய சுகைக சங்கினாம் பவனேஷு அஸ்வபி ஈட்ட ஜென்மமே இதராவசத்தேஷு மாஸ்மபூத்து அப்பிமே ஜென்ம சத்துர்முகாத்மனாம் அந்த சாக்கடையில ஓர ஒரு புழுவா இருந்தேனானா அவர்கள் காலலம்பி விடும்போது என் மேல நீர் படுமே அது எனக்கு போதும் அப்படி ஒரு ரங்கவாசம் ஜென்மனி ஜென்மனி ரங்கவாசம் தேகினே அப்படின்னு அப்படி ஒரு ரங்கவாசத்தை கேட்கிறார் எதுக்கு நான் பகவன் நாமத்தை சொல்லிண்டு அந்த ஸ்ரீரங்கத்துல இருக்கிறத காட்டிலும் பரமபதமும் வேண்டாம் எனக்கு இந்த லோகம் வேண்டவே வேண்டாம் பரமபதம் கூட வேண்டாம் எனக்கு ஸ்ரீரங்கத்துல உன் நாமத்தை சொல்லிட்டு இருந்தா போதும் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு பாசுரமா இந்த 3வது பாசுரம் அமைஞ்சிருக்கு ரங்கேஷமாம் பாஹி ரங்கேஷமாம் பாஹி ரங்கேஷமாம் பாஹி ரங்க பிரபு ரங்கேஷமாம் பாஹி ரங்கேஷமாம் பாஹி ரங்கேஷமாம் பாஹி ரங்கநாதா காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே